பிரியந்தாய் திராஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ பூயோ நமோ நம. சித்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஷாணன பத்ததீஷம் தயானிதிம் தேக பிரதாந்தரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. ஸ்ரீசைலவம்சாத்மவிதாமஹஸ்ரீவாததூரே கருணைகபாத்ரம் ஸ்ரீதேவநாதார்யகபாத்ரபோதம் ராபானுஜார்யம் குருவர்யமீடே ஸ்ரீமச்சீசைலவம்சாதனககுருமணே நிலமேகாக்கதூரே தாத்தாத்ரீயாதவாப்ஸ்ருதிகரிகம் சாங்கம் ஜானபூர்ணம் ஸ்ரீவாசாத்தாததூரே நிதமிததஜாதாத்தமந்திரப்ரதானம் ஸ்ரீமன்நாராயணாக்யம் சதமுகக்குலஜம் பாவயேயாயஜூகம். பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஷ்ய கவிதாசாங்கம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகே முனிசிம்ஹஸ்ய கவிதாவனசாரிணஃ சிம்ரன் ராமகதாநாதம் கோதஜாதிபராங்கதிம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோசனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் சர்வேஜே பிரேபுந்தி ஜாதே ஜாத்மதே வேத பிராச்சேதாசீராமாயணாத்மனிதம் சரதிரமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யஃ பரம் வியாக்யாந்தம் பரதாதிபி பரிவதம் ராமம் பஜே சியாமளம் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேதே ஸ்ரீ ரகுநந்தன பரபிரம்மணே நமஹ. இதுக்கு முன் உபநேய விபீஷண சரணாகதியை நாம பார்த்தோம். அந்த விபீஷண சரணாகதி விஷயத்துல சுவாமி தேசிகன் அனுபவித்தது பார்க்கணும். சுவாமி தேசிகன் அபயப்பிரத அனுசாரம் ஒரு ரகசியம். அந்த ரகசியத்துல விபீஷண சரணாகதி அந்த சரணாகதிக்கு உண்டான ஐந்து அங்கங்களும் உள்ளனன்றத வெக்தமாக வெளிப்படையாக இருக்கு அப்படின்றத நமக்கு தெரிவிச்சிருக்கு. எங்கெங்க இதெல்லாம் என்னென்ன இருந்துருக்கு, எந்தெந்த அங்கங்கள்லாம் சொல்லப்பட்டுள்ளன என்பதெல்லாம் சொல்லியிருக்காரு. தாரமா சுவாமி சாத்திருக்காரு. கத்தியத்துல விபீஷண சரணாகதி விஷயமாக ஒரு மூணு சூர்ணிக்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னும் மேல போலாம். ஸ்ரீமத சகோதர ரக்ஷஸ்வரிசம்வாதிவிவித சசிவஜன விஸ்ரம்பண சமய சம்பிரம விஜம்பித சர்வேஸ்வர ராமாவதாரம். ராமரை பொறுத்த வரைக்கும் தாம் ஒரு மனுஷனாக தான் பாவிச்சு வழியில காண்பிச்சுட்டே தவிர தன்னை எம்பெருமானுடைய அவரும் காண்பிச்சதுன்றதே ரொம்ப குறவு. ஒரு சில இடங்கள்ல ஏற்கனவே நாம பார்த்திருக்கோம். ஜடாயுக்கு மோட்சம் கொடுக்கச்சு அந்த எந்த கதி அகிதாகினா இருந்த கவாலுக்கெல்லாம் எந்த கதி ஏற்படுறதோ அந்த கதி உனக்கு ஏற்படுறதுனாக்க இவர் கொடுக்கிறவராக இருக்கிறதுனாலதான் அந்த கதியாகும். அப்படிப்பட்ட உத்தவமான மோட்சத்தையே கொடுக்கச்சுன்றது வரச்சு அப்போ தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை உண்மையான சுரூபத்தை பிரகாசனம் பண்ணினார்ன்றது ஏற்படுறது. அதே மாதிரி பண்றேன் விமதர விமத சகோதர விசம்பாதி விவித சதிவஜன விசம்பன சமய சம்பிர சர்வேஸ்வர பாவ என்பதாக சுவாமி அருளி செய்கின்றார். எதிராளியினுடைய இடத்திலேருந்து வர அதுலேயும் யாரு அவனுடைய சொந்த சகோதரன் ராவணனுடைய சொந்த சகோதரரா இருந்திருக்கிற இடம் அந்த சொந்த சகோதரரா இருக்கிற விபீஷணன் ஏற்றாமான்னு பெரிய ஒரு ஆர்குமெண்ட் நடக்கிறது. இதுல நடக்கச்சு பல பேர் சொல்ற இவரை ஏத்துக்கிறது சரியில்லை சரியில்லைன்றதுதான் சொல்ற சுக்ரீவன் அங்கதன் முதலானவர்கள்லாம் கூட. அந்த சமயத்துல பெருமாளுக்கும் ராமனுக்கும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுதான் இவன் எல்லாருமா சேர்ந்து
ஹனுமான் உள்பட இவனை ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாள்னா என்ன பண்றதுன்னு ஒரு பரபரப்பு வந்துட்டான். சமய சம்பிரம விஜம்பித சர்வேஸ்வர பாவ. அப்போ பெருமாள் ஒரு தன்னுடைய இத்த பிரகாசம் பண்ணார். தான் சாதாரண மனுஷன் இல்ல, சாட்சாத் எம்பெருமான் தான் என்பதை பிரகாசம் பண்ணான். விஜம்பித சர்வேஸ்வர பாவ எப்படி பண்ணார்? பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியாம் ஏக ராட்சசா அங்குள்யத்ரேன தான் ஹன்யாம் இத்தன் ஹரிகணேஸ்வர. இவன் சுக்ரீவன் முதலியவாள்லாம் சொல்ற, இவன் எதிரிப்படையிலேருந்து வரா, இவன் உன்னையே அழிச்சிருவான், அதுக்காக தான் வந்திருக்கான் விபீஷன், நாம ஏற்றுக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு ராமர் சொல்ற, நான் என்ன சாதாரணமா என்ன நினைக்கின்றிருக்கியா நீ, பிசாசாம் தானவான் யக்ஷான் பிருத்திவியாம் ஏக ராட்சசா. அவ பிசாச்சாக இருக்கட்டும், தானவாளா இருக்கட்டும், ராட்சசாலா இருக்கட்டும், யக்ஷாலா இருக்கட்டும், இல்ல இந்த லோகத்துல இந்த பிருத்திவில எத்தனை ராட்சசர்கள் இருக்காளோ அத்தனை ராட்சசர்களையும் அங்குள்யத்ரேன தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரா, நான் கணக்கு மனசு வச்சனாக்க ஒரு ஆயுதம் கூட தேவையில்லை, வெறும் நகத்து நுனினால நான் வந்து மொத்த ராட்சசாலையை நான் அழிச்சிருவேன். நீ இவனிடத்துல இருந்து விபீஷன் இடத்துல இருந்து பயம் எனக்கு வருதுன்னு நினைச்சிட்டு இவனை சேர்த்துக்குவானான்னு நீ சொல்றது சொல்லவானான்னு சொல்லி சொல்றாராம். அப்போ தன்னுடைய பரத்வத்தை வெளியிட்டவராக இருந்திருக்கிறவர் இந்த இடத்துல சம்பிரம விஜம்பித சர்வேஸ்வர பாவ. அந்த சர்வேஸ்வர பாவத்தை சொல்ற அதுக்கு காரணம் தான் அந்த சர்வேஸ்வர பாவம். இன்னொன்னும் சொல்றாரு, சகத் பிரபன்ன ஜன சம்ரக்ஷண தீட்சிதா சகதேவ பிரபன்னாய தவாத்மீதி செய்யாததே அபயம் சர்வபூதேபியோ ததாம்யேதத்வரதம் மம. ஒரு வாட்டி சொல்லிட்டா போறோம் என்னிடத்துல, அவளிடத்துல என்னிடத்துல கணக்கு ஒரே ஒரு வாட்டி சரணாகதி பண்ணிட்டாள்னாக்க அவளை ரட்சணம் பண்றதுதான் என்னுடைய சுரூபமா, நான் வச்சிருந்திருக்கேன், விரதமா வச்சிருக்கேன். இந்த விரதத்துக்கு பங்கம் பண்ற மாதிரி நீங்க எந்த வார்த்தை சொன்னாலும் அது எனக்கு ஏற்புடையது இல்லை அப்படின்றத வியக்தமாக தெரிவிக்கிறவராக இருந்திருக்கார். இத சுவாமி நமக்கு அப்படியே இவ்வளவு காண்டத்துல இவ்வளவு பேசத்தையும் ஒரு ரெண்டு சூர்ணிக்கையினாலேயே நமக்கு தெரிவிச்சிடுற. சகிருத் பிரபன்ன ஜன சம்ரக்ஷணம், சகிருத் பிரபன்ன ஜன சம்ரக்ஷண தீட்சிதா. இது யாகம், பெருமாள் பண்றது இருக்க இது யாகம். யாகம்னாக்க பத்னியோட சொல்ல பத்தியோகேன்னு சொல்லியிருக்கு, வெறுமை பண்ண முடியாது. பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து பண்ற யாகம், இந்த லோகத்துல இருக்கிற மொத்த பேரும் ரட்சணம் பண்றதுதான் அவருடைய தீட்சை. அந்த தீட்சையில சத்தியவிரதனாக இருந்திருக்கிற ஒரு காலம் யார் எவ்வளவு ஆத்தமா இருக்கிறவா சொன்னாலும் மாறாதவராக இருந்திருக்கவர். இப்படி நாலு சூர்ணிக்கையினால விபீஷண சரணாகத்திய சுவாமி தேசிய தீர்கத்தியத்துல அனுபவிக்கிறார். அதுக்கப்புறமா பெருமாள் விபீஷணனை ஏத்துக்கிறார். ஏத்துண்ட பிற்பாடு விபீஷணனும் சொல்றார், உனக்கு ராவணனுக்கு இந்த லங்கையில ராவண வதம் பண்ணி சீதையை அடைவதற்கு என்னென்ன உபகாரம் பண்ண முடியுமோ அத்தனை உபகாரமும் நான் பண்றேன்றார். இந்த சமுத்திர கரையிலேயே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகமும் பண்ணி வச்சுடுற. பட்டாபிஷேகமும் ராட்சணனை கொண்டு பட்டா பண்ணி வச்ச பிறகு இப்ப எல்லாரும் சேர்ந்து யோசனை பண்ற சமுத்திரத்தை எப்படி தாண்டது அப்படின்னு சொல்லி அந்த சமுத்திர கரையில எல்லாரும் வந்து நிக்க, இப்ப எப்படி தாண்டதுன்னு சொல்லிச்சு பெரிய விசாரம் வச்சிருக்கோம். உபாயை அபிகச்சாமா யதா நதபதிபதியும் தராம தரசா சர்வே சசைன்யா வருணாலயா. ஒத்த ரெண்டு பேர் போறதா, ஒத்தர் மாத்திரம் போறதா இருந்தாக்க அனுமார் மேல ஏறி உட்காந்து போகலாம், அங்கதம் மேல ஏறி உட்காந்து போயிடலாம், எப்படியோ ஒன்னு போய் சேர்ந்து விடலாம். ஆனா இத்தனை சைன்யமும் போய் தாண்டி ஆகணும், இத்தனை பேரும் எப்படி ஒரு பெரிய விசாரம் வந்துருக்கா. அப்போ விபீஷணர் சொன்னேரா அத்தடவுல, சமுத்திரம் ராகவ ராஜா சரணம் கந்தும் அர்ஹதி. சமுத்திரம் ராகவா ராஜா சரணம் கந்தும் அர்ஹதி. ராஜாவா இருந்திருக்கவர் ராமன், அதுவும் ராகவன். அவன் சமுத்திர ராஜாவை சமுத்திரனை சமுத்திரத்தை சரணம் கந்தும் அர்ஹதி. எப்பவுமே சாமதான பேத தண்டம், தண்டம்ன்றது கடைசியில தான் பண்ணணும், முதல்ல சாமம் நல்லபடியா சொல்லி சொல்லணும். இது சமுத்திரராஜனுடைய இடமா போயிடுத்து. அவரிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணுவானாக்க சமுத்திரராஜர் வழி கொடுத்துருவேன், ஆகையால போயிடலாம் அப்படின்னு சொன்ன.
அப்ப சமுத்திரராஜர் வழிவிடுறதுக்கு இன்னொரு காரணம் சொல்ற, காமித்த சாகரேணாயம் அப்ரமேயோ மகோததி கர்த்துமர்ஹதி ராமஸ்ய ஜ்ஞாதே கார்யம் மகோததி. காமித்தா சகரேனா அயம் அப்ரமேயோ மகோததி, இப்பொழுது ஆழம் காண முடியாததாக இருந்திருக்கிற, அளவிட முடியாததாக இருந்திருக்கிற இப்பேற்பட்ட பெரிய சமுத்திரம் யாரால ஏற்றது? சகரராலே ஏற்படுத்தப்பட்டது. ஆகையால அந்த வம்சத்தை சேர்ந்த ராமனுக்கு உபகாரம் பண்றதுன்றது சமுத்திரராஜனுக்கு ஒரு இயல்பான ஒரு விஷயம், அது நல்ல விஷயம். ஆகையால சமுத்திரராஜனிடத்துல பிரார்த்தனை பண்ணாக்க அது கட்டாயம் காரியம் நடக்கும், ஆகையால அதை பண்ணணும்னு சொல்லி சொல்ற சமுத்திரராஜன் பிரார்த்தனை பண்ணலாம்னு விபீஷணர் சொல்ற வார்த்தைய அப்படியே சுக்ரீவருமா சேர்ந்து ரெண்டு பேருமா ராமனிடத்துல வந்து சொல்றாளா, யதா சைன்யேன கச்சாம பூரீம் ராவண பாலிதாம் அலங்காரா ஜெயம் கிருத்வா சாகரோயம் நியுஜ்யதாம் ஏவ முக்தா குசாஸ்திர்மே தீரே நத நதிபதே ஸ்வகதா ராமோ வேத்யாமிவ ஹுதாகாம். சரி, இது மேல விளம்பம் வேண்டாம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பாரு. என்ன ஒரு முறை கொடுத்திருக்கா, மாதா தூர்தன் நதி விஷயம்னு சீதா பிராட்டி சொல்லியிருக்கா, அதுக்குள்ள போயிடணும் நம்போம். அது போனது மாத்திரம் இல்லை, அங்க போனா எத்தனை நாள் ஆகுமோ சண்டை போடுறதுக்கு, என்ன நடக்குமோ தெரியாது நமக்கு. ஆகையால எவ்வளவு இதுக்கு மேல வீணாக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லிருக்காரு. ராமரும் பார்த்த ஏவமுக்தா குசாஸ்தீர்ணே தீரா தீரே நதநதீபதே சம்விவேச ததா ராமஹா வேத்யாமிவ ஹுதாகனாம். வேதியில அக்னி பகவான் இருக்க மாதிரி பெருமாளும் கர்ப்பசயனராக கர்ப்பத்துல அது அந்த இடத்துல எழுந்துருளி இருக்கிறான் ராமர். இது சமயத்துல அங்கேருந்து சார்தூலன்னு ஒரு ராட்சசன், அந்த ராட்சசன் எப்படி ராட்சசெல்லாம் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்பான். சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கச்சு சமுத்திர கரையில இவ்வளவு குரங்குகள்லாம் இருக்கிறத பார்த்த உடனே, இந்த ராமலட்சுமணரோட கூட இத்தனை குரங்குகள் சுக்ரீவன் இவெல்லாம் இருக்கிறத பார்த்த உடனே ராவண நடத்துல போய் சொல்றாங்க, இங்க சமுத்திர கரையில இந்த மாதிரி ஒரு பெரிய உனக்கு ஒரு ஆபத்து காத்துட்டு இருக்கு, புத்திரோ தசரதசேமோ பிராதரோ ராமலட்சணோ அகாத சாப்ரமயிவ சாகர உத்தமோ ரூபணோ சீதாஜா பதமாகதோ ஏதோ சாகர மாசாத்திய சந்நிவிஷ்டோ மகாத்யுதே. ஒரு சமுத்திரம் தான் இருக்குன்னு இத்தனை நாள் இருக்குன்னு நினைச்சிருந்தா அந்த பக்கம் திரும்பினா இன்னொரு சமுத்திரம் தான் அதை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லி சொல்லலாம். நான் சார்தூலன் ராவண இடத்துல போய் என்னடா சமுத்திரம் அது, என்ன சமுத்திரம்னு ராவணன் கேக்குறான். இது உப்பு தண்ணி இருக்கிற சமுத்திரம், அது குரங்கு சமுத்திரம். இது இந்த ரெண்டு சமுத்திரத்தையும் நான் பார்த்துட்டு வந்தேன். அந்த சமுத்திரத்துல எப்படி இருந்திருக்கா, தசரதருடைய புத்திராளா இருந்திருக்கிற ராவணன் லக்ஷ்மணன் நேதாளா இருந்திருக்கா, அவ உத்தமமான குணத்தை உடையவர்களாகவும் அழகை உடையவர்களாகவும் பராக்கிரமத்தை உடையவர்களாகவும் சீதா பிராட்டியை எப்படியான மீட்டுண்டு போகணும்னு சொல்றதுக்காக சமுத்திர கரையில வந்து நின்றுக்கிறவா ரெண்டு பேரும். இது உனக்கு நான் தெரிவிக்கிறேன், இது வேண்டியது என்னுடைய ஸ்வரூபமான அப்படின்னால நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லி சொல்றதா. அப்ப ராவணன் யோஜனை பண்ணானா, யோஜனை பண்ணி ஒரு விஷயம், நாம ஒரு தூதுவனை அனுப்பிச்சு வைப்போம், இத்தனை குரங்கும் வரத்துக்கு காரணம் சுக்ரீவன் தானே, சுக்ரீவனிடத்துல ஒரு சமாச்சாரத்தை சொல்லி வச்சு அனுப்பிச்சுவோம், அனுப்பிச்சாக்கா ராமன் திரும்பி போனாலும் போயிடுவேன், இங்க வராது போனாலும் போயிடுவான், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, சுக்ரீவனிட போய் அனுப்பிச்சு வச்சான். சுகம் சாது ததாரற்றோ வாக்கியம் அர்த்த விதம் வரம் சுக்ரீவம் புரோகிதத்வாசு ராஜானம் வதனான். இந்த சுக்ரீவ ராஜா இருந்திருக்கிற சுக வானர் ராஜாவாக இருந்திருக்கிற சுக்ரீவனிடத்துல நான் சொல்ற வார்த்தையை ஒரு போய் விஷயத்த சொல்லு அப்படின்னு. சரி, அப்படியே நான் போய் சொல்லிடுறேன். கிளி சுகம்னு சுக்கன்னு ஒரு ராட்சசன் அந்த கிளி உருவத்தை எடுத்துட்டு அங்கேருந்து போறது மேல போய் சுக்ரீவனிடத்துல போய் வானர் இருக்கிற சுக்ரீவ ராஜாவை பார்த்து சொல்ற, அது என்ன சொன்னது கிளிப்பிள்ள சொன்னது சொன்ன பிரகாரம் சொல்லும், அதே மாதிரி ராவணன் என்ன சொன்னானோ அது சொன்ன பிரகாரம் சொல்றது. தொம்பை மகாராஜ குல பிரசூத மகாபலச்சரஜஸ்ருத கஷ்டநார்த்தா தவனார்த்தியனர்த்தா ததாபி மே பாத்ருதமோ ஹரீஷ.
சுக்ரீவராஜா உன்னை ஸ்தோத்திரம் பண்றார் ராவணன். தொம்பை மகாராஜகுல பிரசவதஹா மகாபலஸ்ட ரக்ஷரஜஹா சுதஸ்ட அப்படின்னார். நீ சூரிய பகவானுடைய பையனாகவும் நீ இருந்துட்டு இருக்க, நீ தீய பராக்கிரமசாலியாக இருந்துட்டு இருக்க, வானர சைன்யம் மொத்தத்துக்கும் நீதான் ராஜாவாக இருந்துட்டு இருக்க. நகஷ்டனார்த்தவனார்த்தனர்த்தோ ஹரீச, ராவணன் சொல்ற வார்த்தை நீ என்னுடைய பிராத்தாவாக, அதாவது உடன் பிறந்தவனுக்கு சமமாக நீ இருந்துட்டு இருக்க, சகோதரனுக்கு சமமாக நீ இருந்துட்டு இருக்க. உன்னிடத்துல நான் சொல்றேன், நானு இந்த வார்த்தையை கேளு, உனக்கு நல்லத்த நான் சொல்றேன் கேளு. அகம் எஜ்ஜாரம் பாரியாம் ராஜபுத்திர சித்தீமதா கிஞ்சத்ர தவ சுக்ரீவ கிஷ்கந்தாம் பிரதிகம்யதாம். நான் ராமனுடைய பொண்டாட்டியை நான் அழைச்சிட்டு தூக்கி வந்தாக்க உனக்கு என்ன வந்துருக்கு? எனக்கும் ராமனுக்கும் இருக்கிறது, நீ என்னத்துக்கு இந்த சண்டைக்கு வர, நீ கிஷ்கந்தைக்கு போய் அப்படின்னா. நகியம் ஹரிபிர் லங்கா பிராப்தம் சக்தியா கதஞ்சனா தேவீர்த்து ஜகந்தர்வீகி கிம்பூனர் வானர வரகி. தேவதாலேயே கூட இந்த லங்கையே முடியாததாக இருந்துட்டு இருக்கு லங்கை. போயும் போயும் இந்த குரங்குகளை கொண்டு நீ வானர சைன்யத்தை எடுத்துட்டு நீ அங்கேருந்து லங்கைக்கு உன்னால வருவியன்னா உன்னால வர முடியுமாண்ணா? இந்த பிரயத்திரமே வேண்டாம், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒண்ணும் இல்ல, நீ பாட்டு கிருஷ்ணந்தைக்கு போ, ராமன திராட்டில் விட்டு போயிடு, அப்படியே விட்டு போயிடு. உனக்கு ராமனுக்கு என்ன சம்பந்தம்? நான் என்ன உன் மனைவியா நான் அழைச்சி வந்துட்டேன், ராமனுடைய மனைவி அழைச்சிட்டு வந்துட்டேன், அதுக்கு நான் பாத்துக்கிறேன், ராமனுக்கு எனக்கும் வரதே தவிர உனக்கு ஒண்ணும் இல்லை. இது என்ன ராவணன் சொல்லி அனுப்பிச்சானோ, சொல்லி அனுப்பிச்சத அப்படியே வார்த்தையே, அதே வார்த்தையே கிளிப்பில்ல சுக்ரீவனிடத்துல சொல்லிப்பான். கேட்ட உடனே மொத்த குரங்குகளுக்கும் கோபம் வந்துருத்தான். அங்கேயும் எரிஞ்சு அத்தை பண்ணி மொத்தத்தையும் அந்த சுக்கரனை கீழே வீழ்ச்சி ஊக்க வச்சு ராபத்யந்தம் லோப்தும் மகந்தம் தமுஷ்டிபிகி சர்வை பிளவங்கை பிரசபம் நிகிரகீதோ நிசாகரஹாம். சர்வை பிளவங்கை, எல்லா குரங்குகளாலையும் பிடிபட்டு பட்டு அதை லோகத்தை அடிக்கிறது, குத்துறது, ஊட்டியால உதைக்கிறது, இப்படி பண்ணதை பார்த்த உடனே அங்கேருந்து கூச போடுறதுதான் அந்த ராட்சசன் கூச போடுறான். ந தூதாங் கந்தி காதுஸ்த வாரியந்தாம் சாது வானராக எஸ்து ஹித்வா மதம் பர்த்துஹு ஸ்வமதம் சம்பிரதாரயேத்ரி. கொல்லுவதுன்றது வழக்கமே இல்லாத ஒரு கேட்டம். நான் ஒரு தூதுவனா வந்துட்டு இருக்க, ராவணனுடைய தூதுவனா வந்து ராமன் சொன்ன ராவணன் சொன்ன சமாச்சாரத்தை நம்மிடத்துல நான் சொல்லியிருக்கேன். ராமா நீதான் என்ன ரட்சணம் பண்ணணும், உனக்கு தெரியாத தர்மம் இல்ல. எங்க பாருங்கோ ராட்சசனை பார்த்து ராமனப்பா இது சொல்ற வார்த்தை. ராட்சசன் ராட்சசனா இருந்தா கூட ராமனுக்கு தர்மம் தெரியும்ன்றதுனால தர்மத்தை தான் சொல்றேன் ராமனிடத்துல கேட்கிறான். நான் இந்த குரங்குகளிடத்துல நான் தர்மத்தை பேச முடியாது, உன்னிடத்துல தான் தர்மத்தை பேச முடியும். நான் ஒன்ன பிரார்த்தனை பண்றேன், நதூதான் கந்தி காக்குஸ்த வாரியந்தாம் சாது வானராக, இந்த குரங்குகள் தான் என் அகிலாத உடன்படியாக நீ இதை தடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாங்க. அனுப்தவாதி தூத சன்னு சத்தூத உதமருகதி. இந்தனுடைய வார்த்தையை கேட்கிறாரா ராமர். பார்த்த உடனே சுக்ரீவ சத்வசம்பன்னா மகாபல பராக்கிரமா கிம்மையா பல கத்தவிமானம் லோகராவணா, இவனை உத்துடு வாண்டாம் போகும் உத்துடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல தூதுவனா வந்திருக்கேன் நானே, நான் ராவணன் இடத்துல என்ன சமாச்சாரம் சொல்லணும், திருப்பி என்ன பதில் சொல்றது? உனக்கும் எனக்கும் சண்டை இல்லை, நீ கிஷ்கந்தைக்கு போன்னு உனக்கு சொல்லி அனுப்பிச்சா, நான் என்ன சொல்றது? எனக்கும் உனக்கும் தான் சண்டைன்னு சொல்றதா, என்ன சொல்றது? இதை சொல்லி எனக்கும் நான் என்ன பதில் சொல்றதுன்னு இந்த ராட்சசன் சுக்ரீவன் பார்த்து கேட்கிறான். அதுக்கு சுக்ரீவன் சொல்றான், நமேசி மித்ரம் நகதானுகம் நசோபகர்த்தா தினமே பிரியோசி அரிஷ்ட ராமஸ்ய சகானுபம ததோசி வாலீவர்ஹவத்ய தாபி மே பிராதிருதர்மோ ஹரிய. இது ராவணன் சொன்ன வார்த்தை. எனக்கும் உனக்கும் பெரிய நட்பு இருந்துட்டு இருக்கு, நீ எனக்கு தோழன் மாத்திரம் இல்ல, எனக்கு உடன் பிறந்தவன் போல. இது ராவணன் சொன்ன வார்த்தை. ஆனா சுக்ரீவன் சொல்றான், நமேசு மித்ரம் நதானு கம்பியஹா, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தமும் இல்லை, நீ ஒன்னும் எனக்கு நண்பன் இல்லை. இத்த சுக்ரீவன் சொல்றான், நமேசு மித்ரம் ந ததானு கம்பியஹா, உன்னுடைய நண்பனாக போயிட்டனாக்கா என்னுடைய தயை பண்ணணும், உன் தயை எனக்கு
தேவையில்லை. நச்சோபகத்தாசி நமே பிரியோசி, நீ ஒன்னும் எனக்கு உபகாரம் பண்ணுள்ள, நீ ஒன்னும் எனக்கு பிரியமானவனும் இல்லை. பொறுத்த வரைக்கும் அரிஷ்டானுபந்த ராவனுக்கு எதிரி நீ, அந்த ராவனுக்கு எதிரியாக போயிட்ட அப்படின்னால எனக்கும் நீ எதிரிதான். எப்படி வாலி வதம் பண்ண தகுந்தவனோ அதே மாதிரி நீயும் வதம் பண்ண தகுந்தவன் தான். ஆகையால என்னிடத்துல உன்னுடைய பசப்பு வார்த்தை எதுவும் வேண்டா, நீ போய் சேர்ந்தான். பசுதம் சபந்தம் பஜாதி வர்க்கம் ரஜனீகரேஷ லங்காஞ்ச சர்வம் மகதாபலேன சர்வை கரிஷ்யாமி சமேத்ய பஸ்மா. நீ என்னமோ நினைச்சிருக்க நான் பண்ண போறதே, உன்னை மாத்திரமில்ல உன்னுடைய பிள்ளை பந்த வர்க்கங்கள் எல்லாம் இவர்க்கும் எல்லாத்தையும் அழிக்க போறேன் நானு. அதோட மாத்திரமில்ல லங்கையே நான் அழிக்க போறேன், எத்தனை பேரையும் நான் கூட்டு வந்து. ஆகையால என்னிடத்துல எதுவும் சொல்ல வேண்டான்னு சொல்லி இந்த சமாச்சாரத்தை நீ சொல்லுன்னு சொல்ற. இது சுக்கனுக்கு பிரதியாக சொல்லி சுக்ரீவன் சொல்லி அனுப்பிச்சு. இந்த சமயத்திலேயே பெருமாள் என்ன பண்ற, ராமன் அந்த சாகர சமுத்திரத்தினுடைய கரையில சாகர வேளாயாம் அஞ்சலி கழக்கு திரும்பிண்டு கையை கூப்பிண்டு அனுமுகா கிருத்வா பிரதிசிஷே மகோததே அந்தனுடைய கரையில அந்த சமுத்திரத்தை பார்த்துட்டு பெருமாள் பத்துட்டு இருந்தேனா. சாகர வேலாயாம் தர்பா நாஸ்தேரி ராகவா, இன்னைக்கும் திருப்பூர்ல நாம போய் சேவிச்சோமானா தர்பா தர்பத்துல படுத்துட்டு இருக்கிற பெருமாளை நாம சேவிக்கலாம். திருப்பூர் அவர் பார்க்கணும் அவர் எப்படி பண்ணிருக்கா. ஒரு கைய தலைமாட்டுல வச்சுட்டு இருக்கா, தலைமாட்டுல வச்சுட்டு ஒரு கைய, அது எப்பெயர்ப்பட்ட திருக்கைகள் தெரியுமா, பாகும் ஒரு காலத்துல உத்தமமான போஷணங்களாலே அலங்கரிக்கப்பட்டதாக இருந்த அந்த திருஷி மணிகாஞ்சன கேயூர முக்தாவர பூஷணை புஜை பரமநாரம் அபிமிருஷ்டமனே கதாம். சீதா பிராட்டியினாலே மிகவும் விசேஷமாக கொண்டாடப்பட்டதான அந்த திருக்கரங்களால அந்த திருக்கரங்களை அந்த தலமாட்டில வச்சிருந்து பார்த்துட்டேன். சயனே தோத்தமாங்கிதாயாக சோபிதம் புறாம் சுகிருதாம் நந்தனம் தீர்க்கம் சாகராந்தவியமாத்திரயம் அஸ்ரதாஜபோனஸ்தவ்யம் ஜனகாத விக தத்வஜம் தட்சிணோ தட்சிணம் பாஹும் மகாபரிகதன் ஆயிரக்கணக்கில் அதே திருக்கைகளாலதான் ஆயிரக்கணக்கில் கோதானம் பண்ணவர் என்பருமா. அந்த திருக்கையை தலைமாட்டில் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறார். அஜமே தரணம் வாக மரணம் வா சகரசிவா அப்படின்னார். இன்னைக்கு நான் வந்து இத தாண்டதோ இல்லைன்னா சாகரத்துக்கு நான் தண்டனும், இது சமுத்திரராஜன் வழி விட்டு நான் தாண்டினா சரி, இல்லைன்னாக்கா சமுத்திரராஜனுக்கு மரணம் வரப்போறது, ரெண்டுத்துல ஒண்ணுதான் வரப்போறதை தவிர வேற ஒன்றும் வரப்போறது இல்லை. ஆகையில நான் கட்டாயம் நான் சொல்லிட்டேன், அவர் சமுத்திரராஜன் வர வரைக்கும் நான் ஏந்திருக்க போறது இல்லை, நான் இப்படியே பிரார்த்திச்சுட்டு இங்க இருந்துட்டு இருக்கேன். சத்ரிராத்ரோஷித்தத்ர நயஜ்ஞோ தர்மவா உபவாசம் ஒன்னும் சாப்பிடல. அப்பயே சமுத்திரராஜனை பிரார்த்தனை பண்ணிட்டு தர்மசரணத்துல பார்த்துட்டு இருக்கேரா பெருமாள். உபாசத்து ததா ராமா சாகரம் சரிதாம் பதிம் மற்ற தரிசயத்தே ரூபம் மந்தோ ராமஸ் சாகரா பிரயத்தை நாப்பி ராப்பேனா யசார்த்தமாக. நம்மளும் போறீங்க கிரியா லோபே, இது நாம பண்ணுவோம்னா ஒரு சின்ன காரியம் பண்ணா கூட அதுல திரவியத்துல லோபம், கிரியா லோபம், மந்திரத்துல லோபம்,
இப்படி விதி விபரியாசம், இப்படி எத்தனையோ லோகம் வரும். இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில இத சொல்லி விடுறோம் நாம எல்லாரும், திரவிய லோகே, கிரியா லோகே, மந்திர லோகே, சத்யபி யசாசாஸ்திரானம் போயாது பவந்தோ மாந்தோன்னு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறோம். இது திரவிய லோகம் இருந்தாலும், மந்திர லோகம் இருந்தாலும், கிரியா லோகம் இருந்தாலும், ஸ்ரத்தா லோகம் இருந்தாலும், எது இருந்தாலும், யசாசாஸ்திரம் அனுஷ்டிச்சாக்க என்ன பலனோ அந்த பலனாக நீங்க எல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு அந்த மகான்கள் பாகவதால் இருந்த பிரார்த்தனை பண்ணிடுறோம். பாகவதாலும் புசாத்தும்னு சொல்லிட்டாள்னாக்கா எந்த குறை இருந்தாலும் அந்த குறையெல்லாம் அச்சும் போயிடுமா. இதுதான் நமக்கு பெருசா ஏற்படுத்தி கொடுத்துரு, காமிச்சு கொடுத்த வழி. இது ராமர் பண்ற விரதம். ராமர் பண்ற விரதத்துல எதனா திரவியலோகம் இருக்குமா, கிரியாலோகம் இருக்குமா, மந்திரலோகம் இருக்குமா, சிரத்தாலோகம் இருக்குமா, ஒரு லோகமும் கிடையாது. இப்படி ஒரு லோகமும் லோகம் லோகம்னா குறைன்னு அர்த்தம். எந்த குறையும் இல்லாமல் பண்ணினதா கூட சமுத்திரராஜன் ராமனுக்கு வழிவிட்ட பாடு இல்லை, ஒண்ணு பண்ணவே இல்லையா, கோபம் வந்துட்டான். சமீபஸ்தம் உமாசேதான் லட்சணம் சுப லட்சணம், ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, மூணு நாள் இல்ல, தம் பக்கத்துல லட்சணம் இருந்துருக்க, அந்த லட்சணம் மூணு நாள் ஆகியும் இவன் வராதத்தை பார்த்த உடனே லட்சணம் பார்த்து சொல்றானா, பிரச்சமஸ்த க்ஷமா செய்வ ஆர்ஜவம் பிரியமாதிதா அசாமஸ்த பலாக்கியத்தே நிர்குணேஷு சதாம் குணா. குணம் இல்லாத வாழ்க்கத்துல போய் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்றதெல்லாம் வீண். எனக்கு குணம் இருக்கிறவாளாக இருந்தாங்கனாக்கா நாம பிரார்த்தனைய பார்த்து உடனே ஓடி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கணும். இவாளுக்கெல்லாம் சாமான்லாம் தேவையில்லை. இவாளுக்கு இந்த சமுத்திரராஜனுக்கு ஒரே ஒழிதான் இருக்கு. ஆத்ம பிரசன்சினம் திட்டம் திட்டம் விபரிதாபகம் சர்வத்திர உத்திருஷ்ட தண்டஞ்ச லோகா சத்குருதே நரம். இவாளுக்கு தண்டந்தான் லாய்க்கும், அதில் நீ ஒரு பின்ன சீக்கிரமா ஒரு காரியம் பண்ணு. சாபமான சவமித்ரே சரணம் சாசி விஷோபமான சமுத்திரம் சோழகிச்சாமி பத்ராமியாந்து பலவந்தமாக. சாபமானைய என்னுடைய வில்ல கொண்டு வா, அதோட பெரிய விஷத்தை கக்கிற மாதிரி இருந்திருக்கிற பாம்புகள் போல இருந்திருக்கிற அம்புகளையும் அந்த வில்லையும் எடுத்துட்டு வா, நான் சாகரம் சோஷகிச்சாமி சாகர பெரிய சமுத்திரம் முழுக்க ஒண்ணும் இல்லாத வத்தடிச்சுடுறேன் நானு. பத்யாம் யாந்து பிரபங்கமாக இந்த குரங்குகள் மொத்தம் நடந்தே போய் தங்கை அடையட்டும். இது என்னத்துக்கு வந்து போய் கேட்டு இருக்கணும், வழி விடுறத வழி விடுறதுன்னு கேட்டு இருக்கணும். இது ராமருக்கு கோபம் வந்துருக்கு. பார்த்து ராமர் கேட்டா மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சௌமித்திரியும் கொண்டு வந்து கொடுத்தாரு, வெள்ளையும் கொண்டு வந்து கொடுத்தாரு, பானத்தையும் கொண்டு கொடுத்தாராம். பானத்தை கொண்டு கொடுத்தாக்க ராகவமுக்ரமேகம் பிரகர்ஷமானம் தனுரப்ரமேகம். பெருமாள் ராமன் அந்த வில்லிலிருந்து சமர்ப்பு அம்பு போட்டுட்டே இருக்கிறான். இது போடுறது பார்த்தோம்னா அப்படியே ஒவ்வொன்றும் அப்படியே நெருப்ப கக்குற மாதிரி இருந்துருக்கான். அந்த நெருப்பு கக்குற மாதிரி இருக்கிறதே அந்த ஜலம்லாம் அப்படியே சுண்ட ஆரம்பிச்சிருக்கும். இந்த சுண்ட ஆரம்பிச்சு ஜலம் குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஒரு சின்ன யோசனை பண்ணி பாருங்க, ஒரு இரும்பு, இரும்பு நல்லா காய்ச்சி இல்லை வெச்சோம்னாக்க அந்த ஜலம் சுண்டி போயிடுமோ இல்லையோ? அதே மாதிரி ராம பாணம் போகுது. ராம பாணம் போறது பார்த்தாக்க ஜலெல்லாம் சுண்டி போறது. சுண்டி போறதோட மாத்திரமே இதுக்கு மேல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அப்படியே அலையெல்லாம் எகிரி எகிரி குதிக்கிறதான். பெருசு பெருசா அலையெல்லாம் வரதாம். உள்ள இருக்கிற எத்தனையோ ஜந்துக்கள்லாம் அப்படியே தப்பிக்கிறதாம். பாக்கிறேன் லக்ஷ்மணர் பாக்கிறேன். இவ்வளவு பெரிய அனர்த்தம் வந்துருத்த, ராமருக்கு இப்படி ஒரு கோபம் வந்துருத்த, இதை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியலையா. ராமர் கைய பிடிச்சுக்கிறேரா, சௌமித்திரி உற்பத்தம் மகாமேதி, நீ பண்ணாத பண்ணாதேன்னு சொல்லி மாமேதி தனுராலம்பே அந்த வில்ல பிடிச்சுட்டேரும். இத பண்ணாத நீ பண்ணாத போரும் போரும் நீர் பண்ணாதையும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பவும் ராமருடைய கோபம் அடங்கின பாடு இல்லையா. இப்போ ஒரு கேள்வி வருது, ராமர் சரணாகதி பண்ணிருக்கு, என்ன சரணாகதி பண்ணலேன்னு சொல்லி சொல்ல முடியாது. சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் ஜந்து மருகத்தின்னு விபீஷன் சொல்லிருக்கிறதுனால
அந்த சமுத்திரராஜனை பார்த்து சரணாகதி பண்ணிருக்கே ராமன். சரணாகதிக்கு பலன் கிடையாதா, சமுத்திரராஜன் வழி விடாத போயிட்டாரு. இப்ப சாமர் பண்ண சரணாகதி வீணா போயிடுதா? இது இல்ல, இது சரணாகதியே இல்லைன்னு சொல்லி சொல்றதா? இது என்ன சொல்றது? சுவாமி ரகுவீரகத்தியத்துல சாய்க்கிறேன். பிரதிசயன பூமிக்கா பூஷித்த பயோதி பொழின, அந்த சமுத்திரக்கரையில இருக்கிற மணலுக்கு மொத்தமே ஒரு அலங்காரமா ஆயிட்டேரா? இது பிரதிசயனம்னு சொல்றது எதிர் நோக்கி படுத்துதல்ன்றது. இந்த எதிர்நோக்கி பண்றதுன்றது இருக்கு, படுத்துக்கிறதுன்றது இருக்கு. இந்த பிரதிசயனத்தை அது ஒரு வியாஜமா வச்சுட்டு சமுதிர கரைக்கே அலங்காரமாக ராமன் இருந்த. இந்த பிரதிசயனம்ன்றது ஏற்கனவே அயோத்தியா காண்டத்துல பரதன் பண்ண ஆரம்பிச்ச. பரதன் பண்ணச்சு நான் இங்கே பிராணம் இருந்தோறேன், நீ வரலன்னா நான் போமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்போ ராமர் என்ன பண்ற, இது நமக்கு அதாவது ஒரு மனுஷனை அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. பிராமணம் கேகபார்ஸ்வேன நரான்ரோத்த விஹாரசதி நத மூர்த்தாபிஷிக்தானாம் விதிகி பிரத்யுபவேசனே உத்திஷ்ட நரல இத்வைத தாரணம் வரதம். மூர்த்தாபிஷிக்தாளாக இருந்திருக்கிற ராஜாக்கள் செய்யற காரியம் இல்ல, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பிராமணர்கள் தான் பண்ணுவாங்களே தவிர நாம ராஜாவா இருந்து நாம பண்ற காரியம் இல்ல. ஆகையால நீ ஏந்திருன்னு சொல்லியிருக்க பரதனை பார்த்து. அப்பேற்பட்ட ராமன் இந்த இடத்துல போய் தான் போய் அந்த பிரதிசயனத்தை பண்ணு. ஆனா பிரதிசிஷி மகோதையுங்க, இது என்ன கேட்டா, தன்னை ஒரு மனுஷனா நினைச்சிருந்து இவர் பண்ணேர்னு சொல்லி சொல்லணும், இல்ல இங்கேயும் சரணாகதி தான் பண்ணிருக்கேன்றத சொல்லி சொல்லணும். இங்க சரணாகதி பண்ணா அப்ப பலிக்காத போயிட்டு இதனால என்ன காரணம்? சரணாகதி பண்ணலாம்னாக்க அதுக்கு பலிக்கணும்னாக்க அதுக்கு ரெண்டு விஷயம் வரும். யார் இடத்துல சரணாகதி பண்றோன்றது, அந்த சரணாகதி பண்றவர்களுக்கு நாம எதுக்காக சரணாகதி பண்றோமோ அந்த காரியத்தை பண்ணி கொடுக்கற சாமர்த்தியம் இருக்கணும். அதோட மாத்திரம் இல்ல, கருணையும் இருக்கணும். இந்த கருணையும் சாமர்த்தியமும் இல்லாத வேலை ஒண்ணு இல்லாத போயிட்டுன்னா கூட இடத்துல சரணாகதி பண்றதுன்றது வீண். அதே மாதிரிதான் பெருமாள் இந்த இடத்துல சமுத்திரராஜன் இடத்துல பண்ண சரணாகதி இல்ல, தரணனுக்கு வேண்டியதாக இருந்திருக்கிற சாமர்த்தியமும் கருணையும் இல்லாம இல்லாததுனால சரணாகதி பலிக்கல் என்ன சொல்லி சொல்லலாம். அப்போ பெருமாள் பண்ணிட்டு சரி என்ன பண்ணலாம், பத்யாம்யாந்து சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம்யாந்து பிரபங்கமாக அந்த சாகரத்தையே நான் அப்படியே ஒண்ணும் இல்லாத பண்ணி விடுறேன், அது அப்படியே வறட்சி அடைய செய்து விடுறேன், எல்லாம் குரங்குகள்லாம் நடந்து போட்டோன்னு சொன்னேன். ஆகையாலதான் அவர் பானத்தை போடச்சு. இது பெரிய ஒரு விபரீதம் நடந்துருத்தே நடக்கிறதேன்னு பார்த்து கஷ்டப்படுறேராம் லக்ஷ்மணர். அப்ப ராம் கேக்குறேன், ரோதசி சம்பபாதே பர்வதாச்சம் பிரே தமச்ச லோகமாவுரே திசச்ச நகாசிரே. உலகமுத்தம் அப்படியே இருட்டு சூழ்ந்துடுத்தான், பூமியும் ஆகாசமும் அப்படியே பறந்து போற மாதிரி ஆயிடுத்தான். அது அப்படியே நடுங்கிறதான் மலைகள்லாம் அப்படியே. இப்படி ஒரு நடுக்கம் ஒரு பெரிய ஒரு அபாயம் ஏற்பட்டுதான். அப்பவும் பெருமாள் ராமன் பெருமை இல்லையா, பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றதுக்கோசரம் தோண்டிட்டு அதை போட்டு ஆசை பண்ணிட்டு வெளியில கோத்துட்டு கோத்துட்டு நின்றுருக்கு. சமுத்திர நடுவுல இருந்து சமுத்திரராஜன் இதுக்கு மேல இருந்தா பெரிய அனர்த்தம் வந்துடும் சமுத்திரராஜன் பயறான். தப்போ மத்தியான்மேருமலையிலேருந்து திவாகர சூரியன் வந்தாக்கா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சமுத்திரத்திலேருந்து சமுத்திரராஜா கடந்து வந்தேன். தான் மாத்திரம் அல்ல, தன்னுடைய பத்னிகளோடு சேர்ந்து சரணாகிதி பண்ற பெருமாளிடத்துல சத்தம் என்ன, பெருமாள் சரணாகிதி பண்ணு. இப்ப சமுத்திரராஜன் பெருமாளிடத்துல சரணாகிதி பண்றாங்க. கங்கா சிந்து பிரதானாபிஹி ஆபகாபிஹி சமாவிருதா உத்வர்த்தித மகாக்ரா சம்பிராந்தோரகராட்சதா. எல்லா பத்னிகளோடையும் சேர்ந்து என்ன சாகரம்
கணவனாகவும் சமுத்திரம் கணவனாகவும் நதிகள்லாம் அந்த சமுத்திரத்தினுடைய மனைவியாகவும் சொல்லப்படுற வழக்கம். அந்த ரீதியில கங்கை யமுனா முதலிய மனைவிமார்களோட கூட இயந்து கையை கூப்பிட்டு வரையறான் சமுத்திரராஜர். அப்ரவீத் பிராஞ்சலர் வாக்கியம் ராமனை பார்த்து சொல்ற, உனக்கு எப்படி ஓணுமோ அப்படி நான் வழி விடுறேன். இப்ப என்ன ஜலம் வந்து ஆழமே இல்லாதபடி கிருஷ்ணாவதாரத்துல சொல்லச்சு யமுனா நதி வழி எப்படி வழி விட்டா ஜானுமா துரோதகம்னு சொல்லுச்சு. ஒரு முழங்கால் அளவுமே ஜலம் இருக்கு, பெரிய வெள்ளமா போயிருந்தது. இந்த வசுதேவர் தாண்டனம்னு சொன்ன உடனே யமுனா நதி என்ன ஆயிடுத்து, இப்படி நடந்தே தாண்டி போயிடுற மாதிரி ஒரு முழங்கால் அளவு ஜலம் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சான். அந்த மாதிரி ஓகம் சொல்றியா, இல்ல வட்டி வழி கொடுக்கணும்னு சொல்றியா, இல்ல சேது பந்தனம் பண்றதுக்கு அணகட்டுவதற்கு ஏற்றதாக இருக்கணும்னு ஆசைப்படுறியா, எப்படி நீர் ஆசைப்படுறோ அப்படி நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன். ஏன் இதை நீ மென்னே சொல்லக்கூடாதா, இந்த கேள்வி அடுத்தது வருது. அதுக்கு சமுத்திரராஜர் பதில் சொல்ற, லோகத்துல ஒவ்வொரு வஸ்துவும் நீதான் சிருஷ்டி பண்ணிருக்க, அந்த சிருஷ்டி பண்ண செய்யும் வஸ்துவுக்கு ஒவ்வொரு சுவாவத்தையும் நீ சிருஷ்டி பண்ணிருக்க. சுவாவேசம் எதிர்த்தம் ஆபோ ஜோதிஷ ராகவா தத்வபாவோ மமாத்மேஷ பிரவதாம்யம். ஒரு நெருப்பு சிருஷ்டி பண்றதே பெறுவாள், சிருஷ்டி பண்ணச்சு நெருப்பு சொல்றது, நெருப்பு பார்த்து நீ ஏன் சொல்ற அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சிருஷ்டி பண்ணது சொல்றதுக்காக தான் சிருஷ்டி பண்ணிருக்கிறது. அதே மாதிரி ஜலத்தை தொட்டா சீதளமா இருந்துருக்கு, அது சிருஷ்டி பண்ணிருக்கிறது இந்த சைத்தியத்தை உண்டு பண்றதுக்கு தான் ஜலத்தை சிருஷ்டி பண்ணிருக்கு. இந்த மாதிரி ஆகாசம் ஆகாசத்தையும் சிருஷ்டி பண்ணிருக்கேர், வாயுவை சிருஷ்டி பண்ணிருக்கேர், வாயு ஒரு இடத்துல நிக்காத சலிச்சுண்டே இருந்துருக்கு. ஏன் ஒரு இடத்துல நில்ல அப்படின்னு வாயு சொல்ல முடியுமா, முடியாது. இப்படி ஒவ்வொரு பதார்த்தத்தையும் ஒவ்வொரு பௌதத்தையும் நீர் ஒவ்வொரு ஸ்வரூபத்தோட ஒரு சுவாவத்தோட நீ சிருஷ்டி பண்ணிருக்க. இப்படி சிருஷ்டி பண்ணிருக்கச்சே, இதுல சுவாவத்துல சிருஷ்டி பண்ணிருக்கச்சே, இதுல என்ன சமுத்திரத்தையும் வந்து சொல்லச்சே ஆழமாக இருக்கணும்னு சொல்லி சிருஷ்டி பண்ணிருக்க. இந்த ஆழமா இருக்கிறதுன்றது சிருஷ்டி பண்ணிட்டு அந்த ஆழம் எனக்கு சுவாவமா போயிட்டு இந்த சுவாவத்தை நான் எப்படி மாத்திக்க முடியும், உனக்காக இன்னும் வரலன்னு சொல்லி நீ என்ன போய் கோச்சுட்டேனா, இது எப்படி அர்த்தம் எனக்கு, உனக்காக நான் எல்லாத்தையும் நான் மாத்திக்கிறேன். அப்போ என்னுடைய சுவாவம் சமுத்திரத்தினுடைய சுவாவம் ஆழமா இருக்கிறது, தாண்ட முடியாமல் இருக்கிறது, இதெல்லாம் என்னுடைய சுவாவம், என்னுடைய சுவாவத்து பிரகாரம் தான் நான் இருந்துட்டு இருக்கேன். இப்போ உமக்கு நான் எப்படி பண்ணணுமோ அதை நான் எல்லாத்தையும் நான் பண்றேன். இல்ல என்னுடைய சுவாவமா இருந்துட்டு இருக்கிற ஆழமா இருக்கிற தன்மையை குறைச்சிக்கணும்னு சொல்றேன், ஆழம் இல்லாத நடந்தே போயிட்டுமா நடந்து போட்டோம், இல்ல அதுவும் இல்லாத வத்தி போனோம்னு சொல்றேரா, ஒரு பக்கம்லாம் வழி விட்டுறேன் தானா நடந்து போட்டோம், வழி விட்டு வத்தி போய் நடந்து போட்டோம், அதுவும் வாங்கலாம். இந்த இது என்னால சேது கட்டணும்னு சொல்றேரா, சேது பந்தனம் பண்ணிட்டோம், என்ன ஓடணும் சொல்றாரோ அப்படின்னு சொல்றேன். சரி, அப்ப ராமர் கேக்குறா, இப்ப நான் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன், தீர்மானம் பண்ணி அதுல அந்த நான்ல ஏத்தவும் ஏத்தியாச்சு, இனிமேல் வீணாக்க முடியாது, இதுக்கு வழி என்ன சொல்ற, இது எங்க பிரயோகம், அமோகோயம் மகாபானஹா கஸ்மின் தேசே நிபாத்திய தானம், எந்த இடத்துல இதை போடலாம் சொல்லு, எங்க போய் இதை வேட்டம் சொல்லு அப்படின்னு சொன்ன. அதுக்கு சொல்ற சமுத்திரராஜ சொன்ன, என்னுடைய எதிரிகள் சில பேர் இருந்துட்டு இருக்கா, அந்த எதிரிகள்லாம் இருக்கக்கூடிய பிரம்மகுல் என்ற ஒரு தீவுல இருந்துருக்கா, அவ வேலை இதை பிரயோகம் பண்ணிட்டா இருக்க, போறோம் வேற ஒண்ணு இல்ல, அவள்லாம் அழிஞ்சு போயிடுவா அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த துருமக்குள்ளது எங்க இருக்குன்னு கேட்டா, இது வடக்குல இருக்கிற சமுத்திரம், இவர் தென்கரையில இருந்துருக்க, இந்த தெற்கை இருந்துட்டு எதிரியே இருந்துருக்கிற சமுத்திரத்துக்கு தாண்ட லங்கையை தாண்ட முடியலையா, இவரால அங்க இருக்கிற ராவணனை அழிக்க முடியலையா, எங்கேயோ இருந்துருக்கிற வடகரையில இருக்கிற ஒரு சமுத்திரத்துல அங்க இருக்கிற துருமக்குள்ளத்துல இருக்கிறவாழ அழிக்கிறேனா. இப்ப ஓத்தாழ்வான் அசிமான புஸ்தகத்திலையும் சுந்தரபா புஸ்தகத்திலையும் சொல்ற விஷயம், ஆச்சரியமான ஒரு விஷயம் ஸ்லோகம், குலேபே கிள தட்சிணஸ்ய நிவசன்னே துஹுரோத்தராம்போதிகான்
சைத்யானேக பதத்ரேணா சினயதீயம் கிம் வதந்தி ஸ்ருதா தத்ரைவேஸ்வரம் யதயத்தஹ தஸ்மாத் வனாத்ரீஸ்வரா சிசுந்தர சேது பந்தன முகாஹ தெற்கு கரையில இருந்து வடக்கு கரையில இருந்திருக்கிற எங்கோ இருந்திருக்கிறதான ஒரு தேசத்தையே நீ அழிக்கிறது சொல்லிச்சு, எதிரியே இருக்கிற லங்கையோ உமால் அழிக்க முடியாததா? இது இது கிம்பதந்தி, நீர் இப்படி பண்ணேர், பிரம்மாஸ்திரத்தால பண்ணேன்றது இப்படிப்பட்ட விஷயம் நாங்கள்லாம் கேள்வி. ஆனா இப்ப சொல்ற தத்ரைவேஸ்வர மம்பதம் தஸ்மாத்வனாத்ரீஸ்வர, இந்த தெற்கு கரையில போய் இருந்துட்டு அந்த சமுத்திரராஜன் காலில் விழுந்துட்டு சமுத்திரராஜன் காலில் நீ எனக்கு வழிபடணும்னு சொல்லி கேட்டுண்டு இதுக்கப்புறமா இது யாரா கட்டுவா, சேது பந்தனம் யார் பண்ணுவான்னெல்லாம் பெரிய விசாரம் பண்ணி இப்படி எல்லாம் பண்றிய, இது என்னத்துக்காக பண்ணேன்னு எனக்கு தெரியலையேன்னு அதிமான சஸ்தவத்துல சொல்லி முடிச்சுட்டேன். அதுக்கு பதில் சொல்றேன் சுந்தரபாகத்துவத்துல, சேது பந்தன முகா கிரீடாஹ அதவா ஆடம்பரம். சேதுபந்தன முகா, இந்த சேது பந்தனம் பண்ணணும்ன்றதுக்காக தான் குறக்கினத்தாலே குறைகடல் தன்னை நெருக்கி அணை கட்டினது. இப்படிப்பட்ட லீலைகளை நீ செய்யணும்ன்றதுக்காக தான் இது பண்ணிருக்கிறான். ராவணனுடைய ராவணனுடைய பத்தியும் நாசம் பண்ணி அழிக்கணும்ன்றது ஒரு பங்கு இருக்கட்டும், ஆனா அந்த ராவணனுக்கு அவன் இருக்கிற இடம் வரைக்கும் சங்கல்பத்தினாலேயே அழிச்சுடலாம். நேர போய் நின்று அவனுக்கே கணக்கு ஒரு கால் ராமனிடத்துல சரணாகதி பண்ணணும்னு தோணித்துனாக்கா அவனையும் நல்வழிப்படுத்தணும்ன்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த காரியத்தை நீ பண்ணிருக்கேன்னு ஏற்படுறதுன்னு பதில் சொல்ற. இங்க இந்த சிந்தனம்ன்றது அவ்வளவு பெரிய விஷயம் இது. அந்த இடத்துல சொல்ற சமுத்திரராஜன் சொல்ற, இத்தனை தூரங்கும் போனோம்னா கொஞ்சம் போற இடம் விட்டாலாம் போறாது, ஆழம் விட்டாலாம் போறாது, இதுக்கு ஒரு காரியம் பண்ணு, உன்னுடைய சைன்யத்திலேயே சிறுமானுடைய பிள்ளை அவருடைய இருந்துருக்கா, இவனை கொண்டு சேது பந்தனம் பண்ணிவிடலாம். இவனை கொண்டு சேது பந்தனம் பண்ணுவானாக்க எல்லா சௌகரியமும் ஏற்படும். ஆகையால நீ பண்ணும் அயம் சௌமியனோ நாம தனையோ விஸ்வகன்மண பித்ரா தத்தவர ஸ்ரீமானே பிரீதிமான் விஸ்வகன்மணா. பெருமாளும் பார்த்து சொல்றாராம், என்ன பண்ண முடியுமா உன்னால அப்படின்னு கேக்குறாராம். பெரிய பாக்கியம், இந்த காட்டிலும் வேற என்ன இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அஹம் சேது கரிஷ்யாமி விஸ்தீர்ணே மகராதையே பிதுஹு சாமர்த்திய மாசாத்யா ததா சமுதிர ராஜாவே சொல்லிருக்காருனாக்கல என்னால என்ன பண்ண முடியாது. அவசியம் என்ன பண்ற, சில பேருக்கு சில காரியம் பார்த்தோம்னாக்க யாரான ஒருத்தர் சொன்ன பிற்பாடுதான் அது தன்னால முடியும்னு தெரியும். அது வரைக்கும் இவ தன்னை பொறுத்த வரைக்கும் நம்மளால முடியாது முடியாதுன்னு தான் நினைச்சுட்டு இருப்பா. அந்த முடியாது முடியாதுன்னு நினைச்சுட்டு இருக்க கூட அப்புறமாலும் சரி இன்னொருத்தர் ஒன்னால முடியாது என்னடா, நீங்கெல்லாம் பண்ணாத யாரா பண்றதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சுனாக்கா சரி அப்பவும் நாம பிரயத்னம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த பிரயத்னம் பண்ணி பார்த்தாலும் அப்பவும் முழுதா அப்படின்னு கேட்டாக்கா அது சொல்ல தெரியாது. இவாளுக்கு ஏதோ நாம பண்ணிருக்கோம் ஏதோ நாம பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றதா நினைச்சுட்டு இருப்பான். இப்ப இது ராமகாரியமா போயிட்டு அப்படின்னால ராமகாரியத்துல நமக்கு பாகம் கிடைச்சிருக்கு நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னவானா இத்த காட்டிலும் வேற பாக்கியம் என்ன இருந்துருக்குன்னு அந்த நலம் நினைக்கிறானா? முதல்ல நான் தனக்கா சொல்ல தெரியலையே, நானே சேர்த்து கட்டுறேன்னு தானா சொல்ல தெரியலையேன்னு குறிச்சு யோஜனை பண்ணி விட்டானா? அடுத்தது சொல்றான் சமுத்திரராஜா சொல்ற, உங்க அப்பா மாதிரி உனக்கு இருக்குப்பா நீ பண்ணுப்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராமகாரியம் அதனையும் சீதா பிராட்டியை கொண்டு வர காரியமாக இருந்துருக்க ஒரு பெரிய ஒரு கைங்கரியம் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்மள காட்டிலும் பாக்கியசாலின்னு நினைச்சிட்டு அகம் கிருஷ்யாமி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுவும் எம்பெருமானுடைய வாக்கு செய்யற காரியம் இது என்று சொல்லுகின்றான். அடியனை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நினைச்சுக்கிறது எதுலையுமே அடியனுக்கு சாமர்த்தியம் கிடையாது.
இருந்தாலும் ஏதோ பெரியவாளுடைய பாகவதாருடைய அனுகிரகத்தினால ஒன்னு ரெண்டு வார்த்தை சொல்ல வைக்கிற. அந்த ஒவ்வொரு வாட்டி உபன்யாசம் பண்ண செய்யும் நான் பண்ண ஆரம்பிக்கச்சே நான் நினைக்கிறேன் ஒரு 100% ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டேன் நான் சொல்றேன் அப்படின்றதே என்னைக்குமே எனக்கு கிடையவே கிடையாது. என்னமோ கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கேன், அந்த பார்த்தது பிற்பாடு அதை சொல்றோம் அப்படின்றதுதான் என்னுடைய எண்ணம். ஆனா சொல்லி முடிச்ச பிற்பாடு சில சமயங்கள்ல ஒரு நிறைவு ஏற்படுறது, சில சமயங்கள்ல இன்னும் நன்னா சொல்லிருக்கலாமேன்னு ஒரு எண்ணம் ஏற்படுறது. சரி, நமக்கு இவ்வளவுதான் நமக்கு தெரியறது அப்படின்ற ஒரு எண்ணமும் சில சமயங்கள்ல ஏற்படுறது. ஆனா ஒரு நிறைவு ஏற்படுறதோ அது மொத்தம் ஆச்சாரிய அனுகிரகத்தினால வருது, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எப்பப்பெல்லாம் குறைபாடு வருதோ அந்த குறைபாட்டுக்கு காரணமாக நான் பண்றேன் அப்பெல்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த குறைபாடு வருது. இப்படி இது எனக்குன்றது இல்லை, இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு யார் யாரெல்லாம் இந்த மாதிரி காரியங்களை ஆரம்பிக்கிறாளோ, நல்ல காரியத்துல ஆரம்பிக்கிறாளோ, அவ எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் தான் ஏற்படும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு பலமா இருந்துருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா ஆச்சாரியால் தான் பலமா இருந்துருக்கா. நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் அந்த ஆச்சாரியாளுடைய பலம் நமக்கு பெருசா இருந்துருக்கு. அவளுடைய நியுக்தியினால, அவளுடைய ஆதேசத்தினால, அவளுடைய அனுகிரகத்தினாலதான் அந்த நல்ல காரியத்துல நாம இறங்குறோம். ஆகையால நாம பண்ணி முடிக்கிறோம்னு நினைச்சுக்காத, ஆச்சாரியால் நம்மள பண்ணி முடிக்க நம்ம மூலமாக பண்ணி முடிச்சுக்கிறா அப்படின்ற ஒரு புத்தி நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை காட்டிலும் விசேஷம் வேற எதுவுமே இல்லை. அதைதான் நமக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு மீண்டும் மீண்டும் ஆச்சாரியாலையும் அந்த எந்திரமானிடத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்றேன். நானு இப்போ இந்த நலனும் சொல்ற சேது பந்தனம் பெற்று சொல்லச்சு நான் பண்றேன். நானு நம்ம மாத்திர வரோதத்தா மந்தரே விஸ்வகர்மனா மயாத்து சதுசா புத்திரா தவ தேவி பவிஷ்யத்தின்னு எங்க அம்மாவுக்கு விஸ்வகர்மா வரம் கொடுத்துருக்க, அதெல்லாம் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. சமமான ஒரு சாமர்த்தியம் உடையவனாக உன் பையன் வரப்போறான், நலன் வரப்போறான்னு சொல்லிட்டு அந்த நலன் சேதுவ பண்ற. சரி, சேதுவ கட்டுறதுக்கு கொல்லசுக்காரர் வந்தாச்சு, கொத்தனார் வந்தாச்சு. அந்த கொத்தனார் வந்தா இதுக்கு மேல சித்தாள்லாம் ஓணுமே, சின்ன பேரு சாமர்த்தியம் ஓணுமே. நாங்க மொத்த பேரும் இருக்கோம், நீங்க என்னத்துக்கு விசாரப்படுறாங்க? வானர சைன்யம் மொத்தம் வந்துருப்பான். கூட்டஜை அர்ஜுனை திலகைரபி. எத்தனை எத்தனை மரங்கள் இருக்கோ அத்தனை மரங்களுடைய பேரையும் சொல்லிடுறேன். வால்மீகி அத்தனை மரங்கள் என்று வில்வகை சத்தபர்ணை கன்னிகார சிலதெல்லாம் குந்துங்கிறதான், சிலதெல்லாம் இப்படியே இருந்துட்டு இருக்கான். எல்லா மரங்களையும் பேத்து வந்து வந்து போட்டு மரங்கள் அந்த மலையிலிருந்து இருக்கிற பெரிய பெரிய கல்லாம் கற்கள்லாம் கொண்டு வந்து போட்ட உடனே நடச்சக்கரே மகா சேதும் மத்தியே நத நதி பதே சதத கிரியதே சேது வானரை கோர கர்மபி. இப்படி ஒரு பயங்கரத்தை வேற யாராலையும் பண்ண முடியாது, வானரங்களால தான் பண்ண முடியும். அந்த வானரங்கள் பண்ண கொண்டு நலன் சேதுவை கட்டி விட்டான். ஆரம்பிச்சான் சேது கட்டுறது ஒரே நாள் முடியலையா. கிருதானே பிரதமே நான் முதல் நாள்ல 14 யோஜனை பண்ணாள், ரெண்டாவது நாள்ல 20 யோஜனை, 20 யோஜனை. இப்படி 5 நாள்ல சேது கட்டி முடிச்சு வச்சான். 5 நாள்ல 100 யோஜனை விஸ்தீர்ணம் இருக்கிற சேதுவ கட்டி முடிச்சுட்டார். யோஜனா நித்ரயோ விம்சதி சுவேலம் அதிகிருத்யவை பஞ்சமேன ததா ஜான்மகை க்ஷிப்ரகை ஆகாசத்துல சுவாதி நட்சத்திரம் ரொமாசிக்கும். அந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய வழி மார்பாக ருக்னாலயமாக இருந்திருக்கிற சமுத்திரத்துல சேது கட்டி முடிச்சிருக்கு. சேது என்ன தம்மா துண்டு ஒருத்தர் போறி ஒருத்தர 10 யோஜனை அகலம், 100 நீளம், அவ்வளவு பெரிய சோத்து, பெரிய ராஜா. இது பெரிய ஹைவே போட்டிருக்க மாதிரி போட்டா நாம என்ன இதுக்கு சொல்ல முடியாது. இது எவ்வளவு பெருசா இருக்கு, இதோ நாம பார்த்ததுக்குள்ள பெருசா இருக்கிறதாக இருக்கிறது தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கணும். இந்த மெட்ராஸ்ல இருக்கிற வாழ்ன்ற தான் பெரிய அகலமான இதுன்னு நினைச்சிட்டு இருப்பா.
இங்கேருந்து போனோம்னா செம்பூர்ல உள்ளுக்குள்ள ரோடே பார்த்தோம்னா மவுண்ட் ரோடு காட்டிலும் பெருசா இருந்துட்டு இருக்கு. அது உள்ளுக்குள்ள இன்னும் போனா அது எவ்வளவு விசீர்ணமா இருக்கும், எவ்வளவு அகலமா இருக்கும்ன்றது அப்புறம் தான் தெரியும். அது இன்னும் விதேசத்துல போனவங்களுக்கு தெரியும், அவளுக்கு அவ ஊர்ல எவ்வளவு பெரிய தூரம் இருக்கிற இந்த ரோடுதான் அகலம் நினைச்சிருந்தது போக அங்கெல்லாம் எப்படி இருக்கும் இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல இருந்துட்டு இருக்கு. இப்ப நலம் போட்ட சேத்து இருக்கு பாருக்கு, 10 யோஜனை அகலம், 100 யோஜனை நீளம், அத்தனை கரும்பு, என்ன இத்தனை கோட்டும் கரடியும் இதெல்லாம் போய் சேரணுமே, இது எல்லாம் சின்ன குறுகலா ஓய்ந்துருமே, என்ன பண்றதுன்னு இவ்வளவு போறதா இருக்கு. இப்ப இது மொத்தத்தையும் குரங்கு மொத்தத்தையும் ஓட்டிண்டு சைன்யத்தை எல்லாம் ஓட்டிண்டு கலந்து போறேன். சுக்ரீவஸ்துதத்ரா ராமம் சத்யபராக்கிரமம் வந்தம் தொமாரோக அங்கதம் ததலக்ஷ்மணா. எப்படி போறது, 100 யோஜனை தூரம் நடந்து போலாமா, ராமனை நடத்தி ஆச்சும் போலாமா? கிடையாது, பண்ணக்கூடாது. சுக்ரீவம் ராமனி ஹனுமா தோல் மேல ஏறிக்கோ உண்மையர், லக்ஷம் தோல் மேல ஏறிக்கோ உண்மையர், அவ ரெண்டு பேரும் நடத்த பண்ணிட்டு இந்த வரட்டும், எல்லாரும் போய் சேரலாம் நம்போ அப்படின்னா ஜகாம தன்வி தர்மாத்மா சுக்ரீவேண சமன்விதா அன்னே கச்சந்தி பார்ஷதா அன்னே பிரவங்கமாக எல்லாம் பிரபதம் சென்னே மார்க்கமன்னே பிரபேதிரே. வால்மீகியினுடைய ஸ்லோகங்களை கணக்கு வாசிச்சோம்னாக்க இந்த இப்பெல்லாம் என்ன காண்பிச்சுண்டு லைவ் காமெண்ட்ரின்லாம் சொல்றாளே அதெல்லாம் அந்த ஸ்லோகார்த்தத்தை பார்த்தாலே போருமா, அது பார்த்தாலே அப்படியே நம்ம கண் முன்னே கொஞ்சம் அப்படி இமேஜின் பண்ணி பார்த்தோம்னாக்க அப்படியே நடக்கிறது மொத்தம் அப்படியே அதே வாக்கியத்தையே சொல்ல போறாங்க. இத்தனை குரங்கு கூட்டமும் போயிட்டு இருக்கு சைன்யம், இந்த சைன்யம் போகத்தே இந்த குரங்குகள் எல்லாம் எப்படி போறது அப்படின்னு சொல்லி சொல்ல, இதுல நடுவுல சிலதுகள் எல்லாம் போறதான், சிலதுல ஓரமா போறதான், இந்த ஓரத்துல ஒரு பக்கம் போறது அந்த ஓரத்துல போறதுகள், இந்த குரங்குகளுக்கே சில கதிகள்லாம் இருந்துட்டு இருக்கும். நம்ம ரோட்ல இடம் இருக்கும், நல்ல வழி இருக்கும், மொத்த இடத்துலயும் போலாமடா அப்படின்னா அதை விட்டுட்டு ஓர ஓரமா இப்படி இப்படி சுத்தி சுத்திட்டு போறது, அதுலயும் பார்த்தோம் கல் இருக்கும், இந்த கல் இருந்ததுன்னா காலால எட்டிட்டு உச்சுட்டு இந்த கல்ல தள்ளு, இதெல்லாம் ஒரு இயற்கையா வரக்கூடிய ஒரு சுபாவம் நமக்கே இருந்துட்டு இருக்கு. நாமளும் குரங்குல பாதிதானே இது நமக்கு இருக்கு. இதே மாதிரி இந்த குரங்கெல்லாம் என்ன பண்றது, இந்த நடுவுல இந்த ராஜ மார்க்கெட்ல இருக்கிற கல் இருக்கு பாருங்க, அந்த கல்ல உச்சுட்டே போறது, அந்த கல் பின்னாடியே போறதா, இது இப்படி போறதும் அப்படி போறதும் வளைஞ்சு வளைஞ்சு போறதுக்கெல்லாம் குரங்குகள்லாம் அந்த ஓரம் ஓரமா போறதா, ஓரமா போகச்சு நெருக்கடியா போயிட்டு இருக்கு, நெருக்கடியா போச்சே மறுபடியும் துபில சமுத்திரத்துல விழுந்து வருதும், விழுந்த உடனே இயந்து மறுபடியும் இப்படி கேட்டுட்டு ஒண்ணு எப்படி போறதுன்னா அன்னே மத்தியான கச்சந்தி அன்னே பிளவங்கமாக, சில குரங்குகள் நடுவுல போயிட்டு இருக்கு, குரங்குகள் ஓர போயிட்டு இருக்கு, சில குரங்குகள் இந்த மூணு குரங்கு போயிட்டு இருக்கும், போயிட்டு இருக்கே இந்த மூணு குரங்கு தாண்டி எகிரி குதிச்சு போறதுதான் இது, அது குதிச்சுட்டு குதிச்சுட்டு போறதான். இன்னொன்னு என்ன பண்றது, கேச்சிட்டு வைகாசகதா சுபர்ணா இவ கருத்மான் மாதிரி எகிரி எகிரி குதிச்சுட்டே போறதுக்கலாம், சிலது இப்படி ஓரத்துல போறது இப்படி பிடிச்சி தள்ளிட்டு வேகம் வேகமா நாம மென்னு போனோம் நாம மென்னு போனோம்னு போறதை பார்த்த உடனே அது சமுதிரத்துல கீழே விழுந்து விடுறதான், சலிலம் பிரபதம் சென்னே மார்க்கம் அன்னே பிரபேது, ஒன்னு ரெண்டு கால் தடைக்கு விழுந்துட்டு ஓடி போறதான், இப்படி எல்லாம் போறதுன்னு சொல்லி சொல்றேன். இந்த 4 ஸ்லோகம் சேவிச்சாலே 4 ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தாலே அப்படியே எவோ எடுத்து, அதாவது அந்த சைன்யம் ராமருடைய சைன்யம் வானம் எப்படி போகுன்றது நம்ம பிரத்யக்ஷமா பாக்குற மாதிரி வால்மீகி காண்பிச்சு விட்டு வர்றது. இப்ப ஒரு அற்புதமான விஷயம், அற்புதம் ராகவ கர்ம துஷ்கரம் சமீட்சதாரணை உபேத்தியராமி தமபியசிஞ்சன்னை ஜலை பிரதக். கீழ்பட்ட பெரிய காரியத்தை ராமர் பண்ணிருக்கார், பார்த்த உடனே யாராலையும் நினைச்சு மகர்ஷிகள் இருக்கிற மகர்ஷிகள் எல்லாரையும் அழைச்சு வந்துட்டு இந்த ராமர் மேல குளிர்ந்த ஜலத்தை தளிக்கிறானோ இதுவே அபிஷேகம் பண்ண,
சமபியடிந்தே. அது மாத்திரமில்ல, எல்லாரும் மங்களாசாசனம் பண்ணி அனுப்புகிறார். ஜயஸ்வ சத்ரு நரதேவமே தேனேம் சதாகரம் பாலய சாஸ்வதி சமாஹ இதி வராமம் நரதேவ தத்கிருதம் சுபீர்வஜோபிஹி விதைஹி அபூஜயன். தேவதைகள்லாம் உனக்கு மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும்னு அவருக்கு ஜெய விஜயி பவான்னு சொல்லி கோஷம் பண்றாளாம். நீ இந்த நல்ல காரியத்தை நீர் பண்றே, இந்த சமுத்திராந்தமாக இருந்திருக்க மொத்த இடத்தையும் நீரே அரசாளணும். ஒரு நாள் ரெண்டு நாள்ல சாஸ்வதி சமாக எப்பொழுதுமே நீர் தான் அரசாளும்படியாக இருக்கணும். இப்படி அந்த தேவதைகள் மகர்ஷிகள் எல்லாரும் எம்பெருமான கொண்டாடி அந்த சேத்துவை தாண்டி சமுத்திர லங்கையை போய் அடையிற இத்தனை வானர சைன்யத்தோட கூட சுவாமி தேசிகன் தயாசத்துல ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார். இந்த சேது பந்தனத்தை பொருத்தி தயாசத்துக்கத்தில் சொல்லச்சே, பெருமாள் 10 அவதாரம் எடுத்த. பெருமாள் எத்தனை அவதாரம் எடுக்கிறாரோ அத்தனை அவதாரங்களும் தயாதேவியினுடைய பிரேரணையினாலதான் எடுக்கிறாராம். ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக ஒவ்வொரு அவதாரத்தை பெருமாள் எடுக்கிறாரு. அப்போ ராமாவதாரம் என்ன கிடைத்த, என்ன காரணத்துக்காக ராமாவதாரம் எடுத்த, அந்த தயாதேவி எந்த காரணத்துக்காக ராமாவதாரம் எடுக்க சொல்லி சொன்னா, எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம் ராவண வதம் பண்றதுக்காக, கரதூஷண வதம் பண்றதுக்காக ராமாவதாரம் பண்ணிருக்கேற அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா தயாதேவி அதை சொல்லல. திருவேங்கமுடியான் ராவணாக அவதாரம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, கிருபே கிருத ஜகத்திதே கிருபண ஜந்து சிந்தாவணோ ரமா சகசரம் கிதோ ரகுதுரி நயந்தியாத்வயா வியபஜ்யத சரித்பதி சகிருதவேட்சணாது தக்ஷணாது சகிருஷ்ட பகுபாதக பிரதம ஹேதுனா சேதுனா. பெருமாள் ராமாவதாரம் பண்ண அனுப்பிச்சதே, தயாதேவி அனுப்பிச்சதே சேது பந்தனம் பண்றதுக்கோசம், ராவண வதம் பண்றதுக்கெல்லாம் இல்லையா. இத்தோட தயாதேவியை பொறுத்த வரைக்கும் ராமாவதாரத்தினுடைய பலன் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ராமாவதாரம் எதுக்காக ஏற்பட்டாரோ அது பண்ணி முடிச்சுட்டேன், சேது பந்தனம் பண்றதுக்காக தான் பண்ணாரா. அப்படிப்பட்ட சேது என்ன என்ன அதுல ஒரு பெரிய விசேஷம் இருந்துருக்கு அப்படின்னா, சகிருத வேக்ஷணாது தக்ஷணாது சரித்பதி வியபஜ்யத. அந்த சரித்பதியாக இருந்திருக்கிற சமுத்திரம் இருக்கு, ஜலத்துக்கெல்லாம் அதிபதியாக இருந்திருக்கிற சமுத்திரத்தை ரெண்டா பிரிச்சு, ஏன்னா நடுவில் சேத்து அணைக்கட்டியாச்சுனாக்கா இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி ஆயிடுச்சு. அதனால என்ன ஆகும்னா, சகிருத வேக்ஷணாது தக்ஷணாது பிரகிருஷ்ட பகுபாதக பிரதம ஹேதுனா சேதுனா. ஒரே ஒரு வாட்டி அந்த சேத்துவை போய் பார்த்தா போருமா, அந்த சேத்துவை திருவணையை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே தக்ஷணத்திலேயே, எப்பயோ நல்லா இல்லை அந்த க்ஷணத்துல உத்தர க்ஷணத்திலேயே எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்குமோ அவ்வளவு பாப்பமும் போயிடுமா. பிரகிருஷ்ட பகுபாதக பிரசம சேதுனா சேதுனா. இதுதான் பெரிய வெள்ளம் பண்ற வழக்கம். பரண்யாசாரத்துக்கு முன்ன இங்க நீங்க எல்லாம் ஒரு வாட்டி போய் சேது ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ, அப்புறம் பரண்யாசம் பண்ணலாம் அப்படின்னு. சேது ஸ்நானத்துக்கு முன்ன வரைக்கும் நம்ம எவ்வளவு பாப்பம் பண்ண, அவ்வளவு பாப்பத்தையும் போக்கடிக்கக்கூடியதான சாமர்த்தியன்றது இந்த சேத்துக்கு மாத்திரம்தான் இருக்கு. இது சக்கரதரேக்ஷணாத்து அதுல போய் ஸ்நானம் கூட பண்ண வேணாம்னு சுவாமி தேசிகள் சாய்க்கிறே தயாரிச்சுக்கல. அங்க போய் பார்த்து மாத்திரத்தினாலும் போருமா, அது மாத்திரமில்ல தக்ஷணாது ஒரே கணத்திலேயே போயிடுவான். நியம்மையான தீர்த்தானி நதேவா மிருச்சிலாமயா தேபுனம் திருகாஜேன ஒரு காலேன தர்சனாதேவ சாத்தவகா. இது பாகவதத்துல வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். நம்ம கங்கையில போய் ஸ்நானம் பண்றோம், ஸ்நானம் பண்ணா நம்மளுடைய கப்பல்லாம் போயிடுறது பார்த்து வந்தோம். ஆனா நம்மள பிரசித்தமா ஆக்குறது எப்ப பிரசித்தமாக்குறது தெரியாது நம்ம பொறுத்த வரைக்கும், அது ஒரு கால விசேஷத்தை எடுத்துக்கும். அதே மாதிரி நம்ம கோவில்ல போய் பெருமாளை சேவிக்கிறோம், நதேவா மிருச்சிலா மயாக, அதாவது பெருமாள் எத்தனையோ லோகமாகவும் சிலையாகவும் இப்படி எல்லாம் எழுந்துள்ள இருந்துட்டு இருக்க, அந்த எம்பெருமானை சேவிக்கிறதுனால நம்மளுடைய பாபங்கள்லாம் போறது
எப்ப பாப்பம் போறது, அது கொஞ்ச நாள் ஆகும். அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு, அந்த காலம் தான் போகும். ஆனா சாது தரிசனம், மகாத்மாக்களாக இருந்திருக்கிற சுவாமிகள் இருக்காரு, அவளை போய் சேவித்த மாத்திரத்தினாலேயே தரிசனா தேவ சாதவகா என்பதாக, அந்த பார்த்த மாத்திரத்தினாலேயே நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போறது என்பதாக பாகவதத்துல உத்தவரை பார்த்து கிருஷ்ணன் சொல்ற வார்த்தை இது. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் சகிருத வேட்சணாது தக்ஷணாது, அந்த ஒரே ஒரு வாட்டி அந்த சேதுவை பார்த்தா போருமா, அதுவும் ஒரே கணத்துல, அந்த கணத்திலேயே நம்மளுடைய பாப்பம் மொத்தத்தையும் போக்கடிச்சிருக்கும். இது ஒரு விசேஷம். அப்பேற்பட்ட சேதுவில இன்னைக்கு நாம ரட்சணம் பண்ண வேண்டி போயிருக்கு, நம்மளுடைய ரட்சணத்துக்காக ஏற்பட்டது இது சில பேர் சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. ஆகையால அந்த சேது பந்தனம்ன்றது ராமாவதாரத்துக்கே ஏற்பட்ட ஒரு விசேஷமானது. அந்த ராமாவதாரத்தினுடைய பிரயோஜனத்தை சொல்றேன். சமுத்திரத்தை தாண்டியாச்சு, அங்க போற இங்க லக்ஷ்மணனை பார்த்து சொல்றேன். அப்ப பார்த்துவானா சில சகுனங்கள்லாம் ஏற்படுறோம். அந்த சகுனங்கள்லாம் பார்த்துவானா, நிமித்தான நிமித்தஜ்ஞோ திருஷ்டா லக்ஷ்மண கௌரவனா சௌமித்ரிம் சம்பரிஸ்வஜ்ய இதம் வசனம் அப்ரவீத். லக்ஷ்மணனை அணைச்சுண்டு அந்த வார்த்தையை சொன்னா, இங்க பெரிய ஒரு சகுனங்கள்லாம் நடக்கிறது, பார்த்தா இங்க பெரிய ஆபத்து வரப்போறதுன்னு தோன்றது. அந்த ஆபத்துன்றது அந்த தேசத்துக்கே ஒரு அழிவு வரும் போல இருந்துருக்கு, இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அங்கேருந்து அந்த இடத்துல இருந்து ராமர் பாக்குறான் லங்கைய, எப்படிதான் இருக்கு பாத்தியா, எதிரியினுடைய இடமா இருந்தா கூட அந்த லங்கையினுடைய அழக பிரசம்ச பண்றான் அவர், அது வந்து ரொமனா இதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது உள்ள போறவே முடியாதபடி அவ்வளவு பாதுகாப்போட இருக்கு, இப்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சுக்ரீவனை பார்த்து சொல்றான். தூதுவனாக ராவணன் சுக்ரீவனிடத்துல சமாச்சாரத்தை சொல்லிட்டு வந்தான. அந்த ராட்சசன அதனுடைய சிறகெல்லாம், அந்த பட்சங்கள் இறக்கையெல்லாம் மொத்தத்தையும் இந்த வானர குரங்குகள் வானரகங்கள்லாம் சேர்த்து அழிச்சுட்டு அசாலம் பறந்து போக முடியல. அதுவும் இந்த சேது பந்தனம் பண்ண விற்பாடு, அதுவும் சுக்கமும் கூடவே வந்திருக்கு. வந்த விற்பாடு இப்ப சொல்றா ராமர், சுக்ரீவாயத்தை விட்டுடு, இந்த ராட்சசனை விட்டுடு, இந்த ராட்சசன் போய் நாம எல்லாம் வந்திருக்கிறத போய் சொல்லட்டோம், ராவண இடத்துல போய் சொல்லட்டும், என்ன நடக்கிறதுன்றத பார்த்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவும் முள்ள தத்தி தத்தி நடந்து போய் கட்டப்பட்டு அங்க போய் ராவணனுக்கு எதிரே வந்து நிக்கிறதா. அது அது நின்ற உடனே ராவணன் பார்த்து சிரிச்சுட்டு பரிகாசம் பண்றானா, ராவண பிரஹசன்னேவ சுகம் வாக்கியம் உவாச்சோனபட்சே. இது என்ன பட்சத்துல உன்னுடைய இறக்கையெல்லாம் ஒடிஞ்சு போயும் அறந்து போயும் இப்படி தொங்கிண்டு இப்படி வந்து நிக்கிறிய, என்னப்பா ஆச்சு உனக்கு, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேக்குற மாதிரி சிரிச்சுண்டே கேக்குறானோ. அது நினைச்சிருந்தாலே பயமா இருக்குது, என்னன்னு நான் சொல்றது இவ ஆரம்பிக்கிறானா, குரங்கு கூம்பல் மொத்தம் என்ன விடமாட்டேன்னு எடுத்து இவ்வளவு அடி வாங்கின நீ சொல்லி அனுப்பிச்சு அங்க போனதுனால. சச்ச ஹந்தா விராதசிய கபந்தசிய கரசிதா சுக்ரீவ சகிதோ ராமா சீதையா சீதாயா பதமாகதா. உனக்கு அதுக்கு மேல ஒண்ணு சொல்லணுமா, இப்ப சொல்லுகிறான் ஒரு பெரிய ஆபத்தை வந்துருத்து, அந்த விராதன கபந்தன கரண திருசத்து எல்லாரையும் அழிச்சவனா இருந்துட்டு இருக்கிற ராமன் நம்ம இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். எந்த இடத்துக்கு வந்துட்டா, லங்கைக்கே வந்து சேர்ந்துட்டான். ஆகையால பாத்துக்கோ, நான் உனக்கு சொல்றேன் நல்லதனமா, நான் சொல்றேன் சக்ருத்வா சாகரே சேதும் தீர்த்தாக்க லவணோதத்தையும் ராகவான். யாராலையும் தாண்ட முடியாது தாண்ட முடியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கிற சமுத்திரத்திலேயே ஒரு அணையை கட்டி நம்ம ஊர்ல நம்ம வாசல்ல அரண்மனை வாசல்ல வந்து நின்றுதான் பாத்துக்கோ. ஏஷ ரக்ஷாம்சு நிர்தூய தன்வி திட்டத்தி ராகவான். கையில பெரிய கோதண்டத்தை வச்சுட்டு வாசல்ல நின்று இருக்கான். ஆகையால ஒரே நைதையோர் வித்தியதே சந்தேகி தேவதானவையோர் இவன் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது போல தோன்றது. இப்ப ஒரே ஒரு விஷயம், சீதையை அவனிடத்துல கொண்டு கொடுத்துட்டேனாக்கா நீயும் போயிச்சு போலாம் நாமளையும் போலாம். சீதான் சாஸ்திரி பிரயச்சாசு யுத்தம் வாபி பிரதீயத்தான், இல்ல கொடுக்கலன்னாக்கா சண்டைதான் போடணும். நீ என்ன சௌரியமோ அதை நீ பண்ணிக்கோப்பா, என்னால ஒன்னும் பண்ண முடியல, எனக்கு அவ்வளவு அடி அச்சு அடி இன்னும் வலி தாங்கல, இப்போ வந்து நிக்கிறான் உன் எதிர அப்படின்னு சொல்றான். இப்ப ராவணன் சொல்றான்,
நைவ சீதாம் பிரதாஸ்யாமி சர்வலோக பயாதபி யதி வாம் பிரதியுத்தேரன் தேவகந்தர்வ தானவாஹ. ராவணன் சொல்ற வார்த்தை, தேவதைகள் கந்தர்வாள் தானவாள் மொத்த பேரும் சேர்ந்து சண்டை போட்டா கூட சரி, நான் சீதையை கொடுக்க போறதில்லை, ஐயால நீ விசாரம் பண்ணத நான் பாத்துக்கிறேன், ராவணன் நீ போய் சே. நவாதவேனாபி சஹஸ்ரசக்ஷுஷா யுத்தேஸ்தி சக்யோ வருணேன வா ஸ்வயம் யமேன வா ஹர்ஹயிதும் சராக்னினா மஹாஹவே வைஸ்ரவணேன வா புனஹ. இந்திரனாலேயே என்னால வெல்ல முடியல, 1000 பெண்களை கொண்டவனாக இருந்திருக்கிறேன், இந்திரனாலேயே என்னை வெல்ல முடியாது. இல்ல வருணன் எல்லா இடத்திலையும் பூந்து புறப்பட்டு கொண்டிருக்கிற, அதாவது சமுத்திரராஜனாலேயும் வருணனாலேயும் என்னை வெல்ல முடியாது. யமேனவா தர்கயித்தும் சராக்னிதா, உலகத்தார் எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற யமனாலையும் என்னை அழிக்க முடியாது, ஆகையால நீ எதுக்கு விசாரப்படுற, நீ போய் சேர்ந்து மத்தியான்னு சொல்ல நினைச்சுறான். அவன் ராவண அனுப்பிச்ச உடனே சுகன் என்ன பண்றது, எத்தனை போட்டு அவன் தள்ள இருக்குன்னு சொல்லிட்டான். அப்போ மறுபடியும் ராவணன் என்ன பண்ணிருக்கான், சுகசார நாள்னு ரெண்டு ராட்சசர், இந்த ராட்சச இங்கே வந்து சேர்ந்துட்டான்னு இவன் சொல்லி சொன்னதுனால அந்த ரெண்டு ராட்சசால கொண்டு போய் சாரனால கொண்டு அனுப்பிச்சு வைக்கிறாளாம். அங்க போய் எதிரியினுடைய பலாபலத்தெல்லாம் பார்த்துட்டு வா, எப்படி அந்த சேதுவன் கட்டியிருக்கா, என்ன பண்ணிருக்கா, அவளுடைய முக்கியமான அதி யார் யாரெல்லாம், பெரிய படை வீரர்கள்லாம் யார் இருந்துருக்கா, யாருக்கெல்லாம் எவ்வளவு பராக்கிரமம் இருந்துருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுவான்னு சொல்லி அனுப்பிச்சானா. எல்லாம் அவ ரெண்டு பேரும் போனாலாம். ஹரிரூபதரோ வீரோ பிரவிஷ்டோ வானரம்பலம், அவ ரெண்டு பேரும் அந்த சுகசாரனால் ரெண்டு பேரும் குரங்கு வேஷத்துல அந்த வானரபலத்தோட கூட அந்த கும்பலோட கும்பல அவள சேர்ந்துட்டாளாம். விபீஷணனுக்கு தெரியும் பாம்பின்கால் பாம்பரியும், அவர் ராட்சசனாக இருக்கிறதுனால, ராட்சசன் தர்மத்துல அவர் கலந்தவராக இருக்கிறதுனால, ராட்சசாலாம் எப்படி எப்படி எல்லாம் தப்பு காரியம் பண்ணுவா, எப்படி எப்படி எல்லாம் வேஷம் போட்டுப்பா, என்ன பண்ணுவான்றதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆகையால இவ சுகசாரனால் ரெண்டு பேரும் ராட்சசாரன்றத தெரிஞ்சுட்டு ரெண்டு பேரையும் கழுத்தை பிடிச்சி வந்து நேரம் கொண்டு வந்து ராமர் எதிர நிறுத்தினான். நிறுத்தின உடனே ராமர் பார்த்துச்சான், லங்காயா சமண பிராப்து சாரவு புற புரஞ்சயோ, இவெல்லாம் சாரவும் சாராள், இவா இங்க வந்திருக்கா, எதுக்கு வந்திருக்க, நம்மளுடைய பலத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக வந்திருக்கா அப்படின்னு ராமர் சிரிச்சுட்டே சொன்னாராம். தயோஸ்தத்வஜனம் சுத்தா ரமோ தகரதாத்மஜ அப்ரவீத் பிரதம் வாக்கியம் சர்வபூதஹிதேரதா. அங்கேயும் வால்மீகி ராமனுக்கு என்ன பதம் போடுற பாருங்க, சர்வபூதஹிதேரதா ராமஹா அப்படின்னு சொல்ற, எல்லாருக்கும் எப்பவும் ஹிதத்தையே விரும்புவராக இருந்திருக்கிற ராமன் ஒரு வார்த்தை சொன்னேரான். பெருமாள் லங்கைக்கு வந்தது ராட்சச கூட்டங்களை அழிக்கிறதுக்காக வரலையா, ராட்சச கூட்டங்களுக்கும் அனுகிரகம் பண்றதுக்காகவே வந்தேராம். அப்படிப்பட்ட ராமர் சிரிச்சுண்டே ஒரு வார்த்தை சொல்றேராம், என்னப்பா நீ எல்லாம் பாத்துட்டியா, யார் யாருக்கெல்லாம் எதி திருஷ்டம் பலம் சர்வம் வயம் வா சுசமாஹிதா யசோக்தம் வா கிருத்தம் காரியம் சந்ததா பிரதிகம்யதாம், உங்க தலைவன் சொன்ன பிரகாரத்துக்கு எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பராக்கிரமம், எவ்வளவு கும்பல் வந்திருக்கு, எத்தனை கோடி குரங்கு வந்திருக்கு, இதுல எத்தனை பேர் பராக்கிரமசாலியா இருந்துருக்கு, யார் யாருக்கு எவ்வளவு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டியா, தெரிஞ்சுட்டியா, பார்த்துக்கோ, இன்னும் ஓணும்னா சுத்தி காண்பிப்பா அப்படின்னு இவரை பார்த்து சுக்ரீவனை பார்த்து சொல்றா. எத் பலம் சுவம் சமாசிரித்தேன் சீதாம்மை ஹதவானசி தத் தரிசைய யதாகாமம் சசைன்யஸ்ட சபாந்தவா, எல்லாத்தையும் காண்பிப்பா இவாளுக்கு நம்மளுடைய பலம் மொத்தத்தையும் காண்பி. அயல ஏன் ஏன் அப்படி சொல்றாருனாக்க, நிச்சயமாக அவளால அரக்கர் கூட்டத்தால வானர சைன்யத்தை அழிக்க முடியாதுன்றது தெரியும். இந்த பலத்தை காண்பிச்சு பார்க்க பார்க்க பயந்தான் வருமே தவிர அவளால வராது, ஒன்றும் அழிக்க முடியாதுன்றத தெரிவிச்சுட்டு போய் காண்பி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு காரியம் போய் சொல்லு, உங்க ராவண இடத்துல போய் சொல்லு, சொக்காலியே நகரீம் லங்காம் ஸ்வப்ராகாராம் சதோரணாம் ரட்சசாஞ்ச பலம் பசிய சரீர் விம்சிதம்மயா, நாளை காத்தால என்ன நடக்க போறதுன்றத சொல்லு, நாளை காத்தால ராட்சச கூட்டம் மொத்தத்தையும் அழிக்க போறது என்னுடைய பலம், இப்படிப்பட்ட சைன்யம் இருக்கு, இந்த சைன்யம் அழிக்க போறது, இத போய் சொல்லு என்றதாக சொல்லி சொல்றாளாம். இத பார்த்த உடனே அவர் இந்த சுகசாரனால் ரெண்டு பேரும்
என்ன சொல்றதுன்னு தெரியாத அப்படியே சரி போ விட்டா போறோன்ட்டு ஓடி போயிட்டாளான் மற்ற பேரும். இத சொல்லிருக்க சுவாமி தேசிகன் சமுத்திரத்துல சேது பந்தனம் பண்ணத்தையும் அதுல இந்த குரங்குகள்லாம் போய் அந்த லங்கைய அடையிற விஷயத்த கீழகத்தில சாய்க்கிற பிரபல அறிப்பு கலகம் கொத்துக்கோல கரத்தல தூக்கிட்ட ஸ்ருதகிரி நிகர சாந்தித சேது பத சீமாசி மந்தித சமுத்திரம். ஒவ்வொரு வானர சைன்யமும் வானரால இருந்து இருக்கிற வீரர்கள் ஒவ்வொருவரும் நாம ராட்சச கூட்டத்தை அழிக்கணும், ராட்சசால அழிக்கணும் அப்படின்ட்டு ஒரு உற்சாகமா வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் சீதையை அபகரணம் பண்ணி ராவணுக்கு ஒரு சிரமம் கொடுத்தது, அதை அவளால தாங்கிக்க முடியலாம். ரிப்போ கலகம் குத்துக்க சட்டுல கபிக்குள்ள கரத்தல்ல தூலித்தேன், கரத்தல்ல தூலித்தேன் அந்த கப்பிக்குள்ளத்தினால. அதுக்காக அந்த வேகத்துல இருக்கிற முகங்களையும் மலைகளையும் தூக்கி வந்து ஒரு சாதாரணமாக இருந்திருக்கிற இலவம் பஞ்சாட்டம் ஆகிப்போச்சான். கிருதகிரி நிகர சாதித சேதுபத சீமாசி மந்தித சமுத்திரா. அந்த சேதுபத்தத்தை ரெண்டா பிரிச்சு சேதுபத்தத்தை பண்ணி சீமா சமுத்திரத்தை ரெண்டா இருக்கா. இது மாத்திரம் இல்ல, இது வந்ததுக்கு காரணம் என்னன்னா திருட்ட கட்டிட்டது மிருக வரும் சிறிய நிறுத்தலங்கோதவேபதுலாசலீலோபதேச தேசிக தனுர்ஜா கோஷம் தேசிக தனுர்ஜா கோஷம். அங்கிருந்து ராமரம் அந்த லங்கைக்கு வந்த உடனே தன்னுடைய கோதண்டத்தால அந்த நான் ஏற்றி அதை ஒரு ஓசப்படுத்தினா. அந்த புறத்துல இருந்தன் இருக்கிற லங்கையில அனந்தபுரம் அவன் அந்த புறத்துல இருந்தன் இருக்குவா அத்தாவனா பேருக்கும் ஒரு கம்பம் பயந்து நடுங்கி கிழவிட்டாரோ அப்படிப்பட்ட கோஷத்துல இருந்தாலும் இவன் ராவணன் இதுக்குதான் இவன் சுகசார நாளெல்லாம் அனுப்பிச்சு பார்த்து சொல்றான். சுகசார நாள் ரெண்டு பேரும் ராவணனிடத்து போய் தனித்தனியா சொல்லி சொல்றாளாம் எப்படி பார்த்தோம் என்ன சமாச்சாரம் மொத்தத்தையும் சொல்றான். யுவராஜோங்கதோ நாம தொமாஹோயிது சஞ்சுகே வீரசக்கர சங்கிராமே சேது சேதுரயம் நலகம். ஸோ இந்த நலத்துல இந்த நலன்னு ஒருத்தன் வீரன் இருக்கான், அவன் தான் இந்த சேதுவை கட்டினான். யுவராஜாவா இருக்கிற அங்கதான் உன்னை சண்டை போடணும் உன்னோட சண்டை போடணும்னுட்டே அவன் காத்துட்டு இருக்கான். இது எங்க பார்த்தாலும் லங்கையில பார்த்தா என்னென்ன பக்கம் அரண்மனையை தாண்டி இந்த மதுளை தாண்டி அரண்டாக்கு பக்கம் பார்த்தா தரையே தெரியல. எங்க பார்த்தாலும் ஒரே குரங்கு பயமா இருந்துட்டு இருக்கு, என்ன சொல்றதுன்னே தெரியல. பச்சமான சமுத்திரந்தம் பர்வதாஸ்த வனானிச்சா ததர்ச பிருத்திவி தேசம் சுசம்பூர்ணம் பிளவங்குமைகின். ஒரு துளி இடம் கூட இல்லாமல் எல்லா இடத்துலயும் குரங்கு மயமா இருந்துருக்கு. இப்படி ஒரு துர்தசை உனக்கு வந்துட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியலையே எனக்கு. ஏதே துஷ்பிரசகா வீரா ஏஷாம் சங்கா நவீஜதே. இதுல எத்தனை குரங்கு இருக்கு என்னன்னு எண்ணி சொல்லுன்னாக்கா என்னால எண்ணியே மாடல. யூசபா யூசப சிரேஷ்டா தேஷாம் யூசானி பாகசகா. இவரெல்லாம் அப்படியே குரூப் குரூப்பா குரூப் குரூப்பா இருந்திருக்கா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. சரி இருக்கிறவாளுக்குள்ள முக்கியமா இருக்கிறவாள் யாரால சொல்லு அப்படின்னா மைந்தன் திவிதன் அப்படின்னு அங்கதன் ஏற்கனவே வந்த ஹனுமான் இவெல்லாம் அங்க காத்துருக்கா. அதோட முதல் அது நடுவுல இருக்கிறப்பார் அவர் தான் ராமன். ராமனை பார்த்து எஸ்மின்ன கலதே தர்மா யோ தர்மம் நாட்டில் வர்த்ததே யோ பிராமஸ்திரம் வேதாச்ச வேத வேதவிதம் வரஹாம். ராமனை பத்தி ராட்சசால் சொல்ற வார்த்தை ஏற்கனவே பார்த்தோம். ராமனை பத்தி மாவீக்கன் சொல்ற வார்த்தை, ராமனை பத்தி சூர்பனக சொன்ன வார்த்தை, இப்ப சுகசாரணத்துல இருக்கிற ராட்சசால் சொல்ற வார்த்தை பார்ப்போம் ராமர் எப்படின்னா. எஸ்மின் நகலத்தை தர்மா யோ தர்மம் நாட்டில் வசத்தை. ராமரிடத்துல இருந்து தர்மம்ன்றது பிரியறதே இல்லை. ராமன் தர்மத்தை விட்டு எப்பவுமே அதிகமிச்சு எந்த காரியமும் பண்றதில்லை. அந்த தர்மோ விக்கிரகவான் தர்மமே உருவாக எடுத்தவராக எழுந்துள்ள இருக்க அப்படிப்பட்டவர் அவர். சாதாரணமானவர்கள் யோ பிராமஸ்திரம் வேதாஸ்த வேத வேதவிதாம்பரா பிரம்மாஸ்திரத்திலிருந்து எல்லாத்தையுமே அறிந்தவராக இருந்திருக்கவர் அப்பேற்பட்ட ராமன். சகேச ராமஸ்வாம் ராஜன்னு யோத்தம் சமதி வர்த்ததே. உன்னோட சண்டை போடுறதுக்காக எதிர வந்து நின்றுருக்கார் அந்த ராமன். அவர் பக்கத்துல லட்சுமணர் இருந்திருக்கே ராமஸ்ய தட்சிணோபாஹு நித்யம் பிராணோ பகிஷ்கரா நகேஷ ராகவசார்த்தே ஜீவிதம் பரிரக்ஷதி. அந்த லக்ஷ்மணர் ராவணனுக்கு ராமனுக்காக தான் உயிர் வாழ்றார். அந்த ராவணுக்காக உயிர் வாழ்வார்.
ராமஸ்ய தட்சிணோ பாகு, ராமனுடைய வலதுக்காக வலது கையாக இருந்திருக்கிறவர் லக்ஷ்மணர். அவருடைய பிராணோ பகிஷ்டரக, ராவணனுடைய ராமனுடைய பிராணனே லக்ஷ்மணனிடத்துலதான் இருந்திருக்கு என்பதாக அப்பேற்பட்ட விசேஷத்தை சொல்ற. இப்படி இவெல்லாம் இது யார் சொல்ற வார்த்தை? இதெல்லாம் சுகசாரனால் ராம லக்ஷ்மணனை பத்தி சொல்ற வார்த்தை. அந்த வார்த்தை மொத்தத்தையும் கேக்குறானா? கேட்டுட்டு கடைசியில சொல்லி சொல்றா, ரொம்ப கோபம் வந்துருக்கு, யாரிடத்துல போய் யார தோற்றம் பண்ற? என்னிடத்திலேயே போய் என்னுடைய எதிரியாக இருந்திருக்கிற ராமனை போய் நீ தோற்றம் பண்றீங்க, இது என்ன விஷயம்? யாரானா ஒத்துப்பாளாச கிஞ்சிதாவிக்னஹ்ருதயா ஜாதக்ரோதஸ்ச ராவணஹ பர்த்சயா மாசத்தோ வீரோ கதாந்தே சுகசாரணோ. இது சொல்றது மொத்தத்தையும் கேட்டுட்டு அவ ரொம்ப கோபத்தினால சொல்லினான், விருப்பியம் ரிபதேர் வக்தும் நிகிரகே பிரகிரகே பிரபோகோ ரிபூனாம் பிரதிகூலானாம் யுத்தார்த்தம் அபிவர்த்ததாம். சண்டைக்கோசரம் எதிர வந்திருக்கவனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றியே, ராமனை பார்த்து தர்ம விக்கிரகவான்னு சொல்றது, லக்ஷ்மணஸ்தவன லக்ஷ்மணனை பார்த்து ராமஸ்க தட்சிணோபாகு நித்தம் பிராணோ பகிஸ்தரான்னு சொல்லி இப்படி இல்ல எதிராளியை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கியே, இப்படி பண்றதுன்றது இன்னொத்த நாள் இருந்தாக்க உனக்கு சிரச்சேதம் பண்ணிருப்பேன். நீ இத்தனை நாள் எனக்கு பண்ணின உபகாரத்தை நினைச்சு நான் உன்னை விட்டு விடுறேன்னு ஒழிஞ்சு போங்கோ அப்படின்னு ராவணன் ஜெயசக்தேன பிரதிநந்தியா அபிநேசத்தோ, ராவணனுக்கு ஜெய ஜெயன்னு சொல்லிட்டு அவன் போய் சேர்ந்துட்டானா. இப்படி சுகசாரனால அனுப்பிச்ச பிற்பாடு மறுபடியும் போய் பாக்குறானா, இது எப்படி இருந்துருக்கு, என்ன வியூகம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தா கருட வியூகம் மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்த உடனே அப்போ ஒரு சமாச்சாரம் அங்கிருந்தனை கொடுத்து சமாச்சாரம் சொல்லி அனுப்பிக்கிறானா, கடைசியில தவாரி இங்க வெளியே வந்து சேர்ந்துட்டோம், நீ கணக்கு ராமண கணக்கு சிசிய கணக்கு கொடுக்கலன்னாக்க உனக்கு விபரீதம் ஏற்படும், ஆகையால நீ சீத்தைய கொடுத்துடு அப்படின்னு சொல்லி சமாச்சாரத்தை அங்கிருந்த மூலமாக சொல்லி அனுப்பிச்சிருக்கா. இதுக்கு மேல ராவணன் என்ன பதில் சொல்றான் என்னன்ற விஷயங்களை நாம அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம். லோகாஸ்தமஸ்தாஸ்துகினோபவந்து. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமஹ.